MBBS படிச்சிட்டு டாக்டர் ஆகி நீயா இந்த கிராமத்துக்கு சேவை செய்ய வந்திருக்க? அதுக்கு எங்க கிராம ஜனங்க அத்தனை பேர் சென்று உனக்கு மானப்பட்டு வர அப்படி சொல்லு அப்படி சொல்லு. சார் ஒரு சின்ன சந்தேகம் இல்ல. என்னது? டாக்டர்களுக்கு பட்டணத்துல தான நல்ல வருமானம்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க என்ன? உண்மையே அதுதான். ஏன்னா பட்டணத்துல தான் வியாதிகள் அதிகம். அத நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். எதுக்கு கேட்டேன்? கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க கூட நல்லா படிச்சு முடிச்சு டாக்டர் ஆன உடனே பட்டணத்திலேயே போய் அப்படி செட்டில் ஆயிடுறாங்க. நீங்க பட்டணத்திலேயே படிச்சு அங்கேயே செட்டில் ஆனவரு எங்க கிராமத்தை தேடி வந்திருக்கீங்களே என்ன விஷயம்? எதுக்காக கேக்குறேன்னா புரியுது புரியுது. பட்டணத்துல வர வியாதிகள் கிராமத்துல வராதே. அப்படி இருக்கப்ப அங்க கிடைக்கிற வருமானமும் இங்க கிடைக்காது. இல்ல அந்த அளவுக்கு வருமானம் எனக்கு தேவையில்லை. இல்ல உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பத்தி சண்முகத்துக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நீங்க கேக்குறதுனால விவரமா சொல்றேன். நான் ஒண்டி கட்டேன், அதுலயும் அனாதை. என்ன எப்படி டாக்டருக்கு படிச்சாரு அதானே கேட்க போறீங்க? இவர் பெரிய காந்த டாக்டர், அவருக்கு ரொம்ப பிடிக்கிறாரு. என்ன டாக்டருக்கு படிக்க வச்சதே என் உயிருக்குயிரான ஒரு நண்பன். அவனுக்குத்தான் நான் கட்டுப்பட்டிருக்கேங்கிறது மட்டுமில்ல, என் காலத்துக்கும் அவன் பரம்பரைக்கே நான் கடமையும் பட்டிருக்கேன். மத்தபடி நான் யாரையும் மதிக்கணும் துதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் இப்படி சொல்றதுனால சிமிர் பிடிச்சு பேச நீங்க நினைக்க கூடாது. எனக்கு தேவைகள் அதிகம் கிடையாது. இது பாத்தீங்களா, இதுதான் என் குடும்பமே. குடும்பமா? அண்ணி பின்னாடி வர்றாங்களா? ஆமா. எதுல, கார்லயா இல்ல ரயில்லயா? எதுல வரப்போறாலும் நான் என்னத்த கண்டேன். என்னப்பா குழப்ப, உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? இனிமேதான்ப்பா ஆகணும். அதனாலதான் இவர் அண்ணி பின்னாடி வராங்களா கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னேன். பின்னாடினா கல்யாணத்துல மட்டுமல்ல காலத்துக்கும் என் பின்னாடிதான் வரணும். ஆமா ஆமா. முன்னாடி போறவளா இருந்தா கட்டுனவங்க இது என்ன ஆகுறது? எந்த நேரத்தையும் மோட்டர் சைக்கிளை ஏறி உட்காரனா உட்காரணும், எந்த நடுக்காட்டுல இறங்கி டேரா போடனா போடணும். அப்படிப்பட்டவா எனக்கு மனைவியா வர முடியும்? அப்படி ஒருத்தி மனைவியா இருந்தா தான் சார் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். கரெக்ட் பிரதர். எனக்கு வாழ்க்கையில நிம்மதிதான் ரொம்ப முக்கியம். அந்த நிம்மதிக்காகத்தான் பட்டணத்துல வர பெரிய வருமானத்தை விட்டுட்டு நான் உங்க கிராமத்துக்கு வந்திருக்கேன். மூச்சுக்கு 300 தடவை நிம்மதியே நிம்மதிங்கிறாரு. இவருக்கு போய் இவ வீட்டை வாடகைக்கு பிடிச்சிருக்கியே. ஏன் இந்த வீட்டுக்கு என்ன? வீட்டுக்கு ஒண்ணும் இல்லைங்க, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி பக்கத்து வீட்டுக்காரி. அவ இந்த கிராமத்துல இருந்த நிம்மதிய பூரா அடிச்சு விரட்டி. என்னையா அது? அப்படி என்னதான் செய்யறா இவ? என்ன பண்றானா சார்? வைகாரி, பஜாரி, அடங்காப்பிடாரி, தரைக்கு, பட்டி, இத்தனைக்கும் பொருத்தமா ஒருத்திய நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லையே. உருவத்தையும் முகத்தையும் பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி இருக்குமா எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க டாக்டர், உங்ககிட்ட நான் விவாதிக்கப்படாது. ஐஸ் இருக்க, தொட்டு பார்த்தா ஜில்லுதானுங்களே இருக்கு. ஆமா, அதோட தன்மை என்னங்க? கொடுமையான உஷ்ணம். இதுவும் அதே தான். Thank you.
டாக்டர் சார், உருவத்துக்கும் குணத்துக்கும் பொருத்தம் இருக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்டீங்களே, எப்படி? நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன். அரியா பாலகண்ணா, எப்பா என் வாழ்க்கையில இப்படி பழி வாங்குற ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே கேள்வி கூட பட்டது கிடையாது. அதுக்குள்ள இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டா எப்படி? ஆரம்பம் தானே. வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் நீதி நடக்கிறதையும் பார்ப்போம். நம்ம வீட்டுல எப்படி பார்க்க முடியும்? வழி இருக்கு. வாங்க சார். அவர்தான் நம்மோட புருஷன். ஆளை பாத்தியா? என்னப்பா அது, தெருவுல இவ்வளவு பெரிய ரகலை நடந்திருக்கு, இந்த ஆள் என்ன ஏதுன்னு கேட்டுக்காம வீட்டுக்குள்ள இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. தெருவுல ரகலையா? வீட்டுல இடியே விழுந்தாலும் இருந்த இடத்த விட்டு இவரா செய்ய மாட்டாரு. இவர் பேர் என்ன தெரியுமில்ல? என்ன? சிவலிங்கம். ஓஹோ, அதான் சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த அம்மா அதை ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டாரு. அப்போ சரி, அதை விட அந்த 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 கேசகவனி. யாருப்பா இந்த கேசு? அந்த அம்மாவுக்கு தம்பி. சோத்தால அடிச்ச பிண்டமா சுரணையே இல்லாம வளர்த்து வச்சிருக்கிறான். மூச்சு விடுறதுன்னா கூட அவங்க அக்காவை கேட்டுட்டு தான் விடுவான், எடுப்பான். பார்த்தாரு, வேடிக்கை பாரு. என்னடா இந்த எட்டு இட்லி திங்கிறதுக்கு இவ்வளவு நேரம்? என்னடா முடிய பார்த்தா இன்னும் ரெண்டு திம்பம் போல் இருக்க. திம்பம் போல் இருக்க? முகத்தை பார்த்தா போதும் போல் இருக்கடா. போதும் போல் இருக்க. சரி சரி, இலைய எடுத்துக்கிட்டே எந்திரி. என்னடா அப்படியே நிக்கிற? இலைய கொண்டு போய் போடல. நீ சொல்லலையே. சரி இப்ப சொல்றேன், கொண்டு போய் போடு. என்னப்பா அது, அந்த அம்மா இலைய எடுன்னு சொன்னா எடுக்கிறான், கொண்டு போய் போடுன்னு சொன்னப்பறம் கொண்டு போய் போடுறான். அதே இலையை தின்னுடான்னு அவன் சொன்னாக்க அதையும் தின்னுடுவான். அப்படி வளர்த்து வச்சிருக்கான். அத அத பாரு, அங்க பாரு, அங்க பாரு. ஏண்டி என் மனத்த மாமியாரே, கரெக்ட் படமே. உனக்கு இந்த வயசுல கண்ணு அவிஞ்சு போச்சு, என் காலை நன்றின்னு மெதிச்சிட்டு கண்டுக்கமையா போறேன். அந்த பாவலால என்கிட்ட வேண்டாம், படத்தை என்கிட்ட உட்கார். நான் அறுத்து படைச்ச மாதிரி போட உட்காரு. நீட்டு கால மிதிக்கிறாங்க. அந்த ஆள் ஆறாம் வசியம் பாத்துட்டு இருக்கானே, அதுக்கு பேருதான் சிவலிங்கம். ஆமா, அந்த அம்மா இவ்வளவு மிதிச்சு கட்டாம இருக்காங்களே, பாவ ஊமைய. ஒரு காலத்துல பேசிட்டு தான் இருந்தாங்க, அவங்கள ஊமையா ஆக்கி விட்டான் அவன். எப்பா அந்த ஆள் இவளை கண்டிச்சு அடக்க மாட்டான்? எவ்வளவோ கண்டிச்சு அடக்கி அடக்கி பார்த்தாரு, முடியல. கடைசியில இவர் அடங்கிட்டாரு. பாத்துக்கிட்டு இல்ல, அவன் வீடுதான் இது. இப்ப யோசனை பண்ணி சொல்லு, இங்கேயே இருக்கலாமா இல்ல வேற வீடு மாத்தலாமா? நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான். அப்படி வர ராஜா, என்ன இருந்தாலும் அவன் வீட்டுக்காரு இல்ல, அவகிட்ட ஒன்னு அறிமுகப்படுத்தி வைக்கணும். இல்ல வா. அம்மா அம்மா, உங்க வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்கிற பட்டணத்து டாக்டர் இவர் தான். ஆஹா, நான் யாரு, என் குணம் எப்படி, எல்லா விவரமும் சொல்லிட்டு இல்ல? என்னத்துக்கு? அதான் நேரடியாவே பாத்துட்டேன். இந்த வாரப்பா ஒவ்வொரு மாசமும் ஒன்னாம் தேதி காலையில வீட்டு வாடகை பணத்தை கீழே வச்சாகணும். அது மட்டும் முடியாது. என்னவே? 31ஆம் தேதி சாயங்காலமே வாடகை பணம் உங்க வீட்டு கதவை தட்டும். நடந்து என்ன
பாருக்கா, உன் மக அடிக்கடி இந்த நடுவு சாமத்துல எந்திரிச்சு நேரா அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றது எதுக்குங்கிறது இப்ப அவ செய்யறத பார்த்த பிறகாவது உனக்கு புரியுதா? என்ன என்னவா பகல் நேரத்துல அவங்க வந்து பிள்ளைகளுக்கு படிச்சு சொல்லி கொடுக்கறால? ஆமா, அதே நினைப்புல இந்த அத்தை ராத்திரியில வந்து பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்க. இத பாருக்கா, போனாலும் போகுதுன்னு அவ பாத்துக்கிட்டு இருக்க வாத்தியார் வேலைக்கு ஒரு முழுப்பு போட சொல்லிட்டு அவளை வீட்டிலேயே எல்லாம் சரியா போயிடும். இத பாரு செங்கமலம், நீ சொல்ற நினைப்புலதான் அவங்க வர்றான்னா மறுநாள் அவகிட்ட இத பத்தி கேட்டா நினைப்புல இருக்கணும்ல? இருக்கணும் இல்லையே. பின்ன அவ தூக்கத்துல எழுந்து நடக்கிறப்போ என்ன செய்யறாளோ எதை பத்தி பேசுறாளோ அதையே அவகிட்ட மறுநாள் என்னடியம்மா ராத்திரி இப்படி எல்லாம் செய்துட்டேன்னு கேட்டா நீ என்னம்மா புதுசா பேசுற எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறாளே. அப்படியா? ஆமா செங்கமலா. அக்கா அப்படின்னா இது அதுவாத்தான் இருக்கணும். எது? ஐயோ இந்த நடுவு ராத்திரியில நான் எப்படிக்கா சொல்லுவேன்? எதை பத்திமா சொல்ற? அக்கா உம்மாவோட ஏதாவது காத்து கருப்பு தீண்டி இருக்கும்னு எனக்கு தோணுதுக்கா. நீ ஒரு பக்கம், நான் கூட அப்படித்தான் சந்தேகப்பட்டுக்கிட்டு பட்டணத்துல ஒரு பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினேன். அவர் சொன்னாரு, நீ நினைக்கிறாப்புல ஒண்ணும் இல்ல, இது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி, நாளா வட்டத்துல சரியா போகும், போமான்ட்டார். அட நிறுத்துமா, டாக்டர் சொன்னாரா நரம்பு தளர்ச்சியா? வேலை முடிச்சவங்களை டாக்டர்கிட்ட காட்டுனா நரம்பு தளர்ச்சிம்பா, நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களை கோடாஞ்சிக்கிட்ட காட்டுனா வேலை முடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். இதெல்லாம் அனுமானத்துல சொல்றவங்க தானம்மா, கூடவே இருந்து அனுபவிச்சுக்கிட்டு வருகிற என்கிட்ட கேட்ட அவரை உண்மை விவரம் புரிய என்ன? அது இப்படி வா, இப்படி வா. இந்த பள்ளிக்கூடம் கட்டுனதுல இருந்து நான் தான் காவாக்காரனா இருந்துகிட்டு இருக்கேன். இதே இடத்துல ஒரு வாத்தியார் வயிற்று வலி தாங்க மாட்டாம தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிட்டான். அந்த வாத்தியார் பேய்தான் உன் மகளை இந்த ஆட்ட ஆடி போது. வாய முடியா வாய முடிய சொல்ற, நான் சொல்றது சரிதாங்கிறதுக்கு ஒரு திட்டம் சொல்றேன். என்ன? அது உன் பொண்ணு சாதாரண நேரத்துல பேசுறதுக்கும் இந்த நேரத்துல பேசுறதுக்கும் உண்டான வித்தியாசம் தெரியுதா உனக்கு? குரலே மாறி இருக்கா இல்லையா? குரலா? சாதாரண நேரத்துல இழுத்து இழுத்து பேசுறவ இந்த நேரத்துல என்ன போடு போடுற பாத்தியாக்கா? பட்டப்பகல்ல பூனைக்குட்டிய பார்த்தாலும் பயப்படுற உள்ள இந்த நட்டலடு நிசையில தன்னந்தனியா நடந்து வர்றான்னா அவளா வர்றா? அதெல்லாம் வர்றா எவன்? ஒன்னாம் கிளாஸ் பாத்தியா சுமாரியா? ஆமாக்கா. என்ன? ஆமாக்கா. ஐயா இந்த கால விழுந்து கட்டுக்கிறேன், ஒருத்தனையில புடிச்சு கொடுக்க வேண்டிய பொண்ணு மேல எப்படி கண்ணா பண்ணான்னு கதையை கட்டிவிட்டு அவ்வளவு ஒத்த மரமா நிறுத்திடாதீங்க ஐயா. ஆமா ஏமே, நானதான் கதை கட்டினேன். இந்த கதை இந்த ஊர்ல பாதி பேருக்கு மேல தெரியுமே. அடே முனியப்பா கேட்டு வாயேண்டா. என்ன மெதுவா நடக்கிறா? சீக்கிரம் இங்க நில்லு. இதா இந்த போர்ட்ட பாத்து இந்த கணக்க கூட்டி போடு. ஏண்டா ஏன் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? போர்ட்ட பாத்து கூட்டி போடுற. அடிச்சவனே நீ கணக்க போட மாட்டேன். புரியுதுங்களா? முனியப்பங்கிற ஒரு பையன் இங்க நிக்கிறானா, அவன போய் இந்த அம்மா அடிக்கிறாங்களா, இத போய் பேசேட்ட இல்லைன்னு சொல்றீங்களே? ஐயோ அடிச்சு அடிச்சு என் கைதான் அசந்து போச்சு. இவன் கணக்கு போட மாட்டேங்கிறானே. ஓ என் தலையெழுச்சு. வெறும் பள்ளிக்கூடம் நடத்துறதுல இந்த அம்மா அவருக்கு சலிப்பு வேற. அந்த ஒன்னாம் கிளாஸ் வாத்தியாரும் இப்படி தெரியுமா? அம்மா லட்சுமி அம்மா கூப்பிடுறம்மா. பள்ளிக்கூடம் முடிஞ்சு போச்சுமா? முடிஞ்சு போச்சா? ஆமா பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஆமாம்மா, நாளை காலையில வரலாம். யாரடி கடிதாசி எழுதியிருக்கா? என் மாப்பிள்ளையோட மூத்த சம்சாரத்து அரும மக இங்க வரப்போறாடா. அடியே எழுடியது, கல்யாணமா இத்தனை வருஷமா வராதவா, இப்ப திடீர் பொறுத்து வர்றான்னா? அதுவும் தனியா வரலையா? புருஷன் புள்ள குட்டிங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர போறாளா? அடியே வராத மாப்பிள்ள வந்தா தராத சீர்வரத்தை தானா கொடுப்பாங்கன்னு பழமொழிடி. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிழவ பெத்த பொண்ணையும் பேர குழந்தைகளையும் பார்த்தா அதுக்கு பாக்குறத எடுப்பா, கேட்கறத கொடுப்பா. எங்க இருந்து எல்லாம் எடுக்கிறதும் கொடுக்கறதும் எல்லா பிடியும் தான் என் கையில இருக்கு. எனக்கு தெரியாம ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அடியே துரும்ப அசையாத இடத்துல இரும்பு அசைஞ்சிரண்டி, அதுக்கு பேர் தாண்டி பாசம். அவங்க வராம இருக்கிறது உண்டான வழிய பாரு. அடியே வெள்ளம் வர்றதுக்கு முன்ன அணைய போடுறி வர்றாண்டி. நில்லுங்க, நானும் எங்க அம்மாவும் நாலு நாளைக்கு கோயில் குளத்தை சுத்திட்டு வரலாம் இருக்கோம். எங்க வேணும்னாலும் போய் சுத்திட்டு வாங்க. நில்லுங்க, நாங்க கோயில் குளத்தை சுத்திட்டு இருக்கப்போ உங்க பொண்ணு இங்க வந்து என்ன பண்ண போறா? என் பொண்ணா? ஆமா உங்க பொண்ணுதான் இங்க வரப்போறேன்னு கடிதாசி எழுதியிருக்கா. நாங்க புறப்படுறதுக்குள்ள அவ இங்க வர வேண்டாம்னு நீங்க ஒரு கடிதாசி எழுதி போடுங்க. அம்மாவும் பொண்ணு எங்க போயிட்டு வரேன்னு சொன்னீங்க? கோயில் குளத்தை சுத்தி பார்க்க போறோம். எதுக்காக?
தெய்வமே நம்ம வீடு தேடி வரேன் கடுதாசி போட்டிருக்கு. அது வந்த உடனே அதன் காலில் ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்து கும்பிடுங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்ச பாவமும் இனிமே செய்ய போற பாவமும் தீர்ந்து போறதுக்காக. இந்த பாருங்க, உங்க பொண்ணு உங்களுக்கு தெய்வமா இருக்கலாம், அதுக்கு நீங்க கோயில கட்டுங்க, கும்பாபிஷேகத்தை பண்ணுங்க. எங்க இருக்கு என்ன தலையெடுத்து? என்ன தலையெடுத்து நான் கேக்குறேன்? உன் தலையெடுத்திய மாத்தி அமைச்ச தெய்வமா தேடி என் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் வராத பொண்ணு இத்தனை வருஷம் கழிச்சு வரையன்னு எழுதிருக்கா, அவளை போய் வரவேண்டாம் எழுத சொல்றேன். பாவி, அதத்தான் நானும் கேக்குறேன். இத்தனை காலமா வராதவன் இப்ப ஏன் வர்றா? அதத்தான் எழுதிருக்காள் இந்த லெட்டர்ல. அப்பா, உங்களை பார்க்கணும்னு திடீர்னு ஆசையா இருக்குன்னு எழுதிருக்காளடி. கடன் கேட்க வர்றவங்களும் கைமாத்து வாங்க வர்றவங்களும் கூட தான் என்னமோ திடீர்னு உங்களை பார்க்கணும் போல தோணிச்சிங்கன்னு சொல்லிக்கிட்டு நுழையறாங்க உள்ள. அப்பா, என் பொண்ணு பணம் காசை எதிர்பார்த்து தான் இங்க வரான்னு நினைக்கிறியா? நினைக்கிறத பச்சையா சொல்றேன், பணத்தை எதிர்பார்த்து தான் வர்றான். எம் பொண்ணு உங்க பொண்ணுதான். பழத்தை நினைச்சு பாருடி. எதை நினைச்சு பாக்குறது? முடி நினைச்ச நேரத்துல எனக்கு உன் மேல மோகம் ஏற்பட்டு உன் கழுத்த மூணு முடிச்சு போட மரக்கட்டையா மண்ணாங்கட்டி மாப்பிளையா மணவரையில உன்னை எதிர்பார்த்து காத்து கடந்தனே. அந்த நேரம் பார்த்து உங்க அம்மா என்ன சொன்னா? இந்தாம்மா, இவரு கிழவன்னு தெரிஞ்சுதானே பொண்ணு கொடுக்க சமாளிச்ச. இப்ப மனவரைக்கு பொண்ணு அனுப்ப மாட்டேன்னா அது எப்படி ஆகுங்க? என்னையா நீ அந்த அம்மா மாதிரி சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க? இந்த அம்மா பொண்ணு மட்டும் என்ன பதினஞ்சு வயசு பப்பாவோ, அவளுக்கு ஆட்சி வயசு 30க்கு மேல. 40க்கு மேல ஆகட்டும் ஐயா, ஆனாலும் என் பொண்ணு கண்ணி பொண்ணு கட்டி தங்க கைப்படாத ராசா. அவளையே கட்டிக்கு வேணும். இந்த ஆடு என் வீட்டுக்கு எத்தனை நடா இருந்தா என்ன பேசலாம் தெரியுமா உங்களுக்கு? என்ன பேசுன? ஏன் என்ன கட்டுக்கிட்டு அந்த ஆள் போய் கேளு. யோ சரிங்க, என்னையா கட்டுறது? கல்யாணம் பண்ணி பறக்கிறேன். கிளவி விட்டு என்னைய சொல்லி என்ன சொன்ன? ஆமா, இருக்கிற கரண்ட் கட்டில நாங்க தான் வந்து விளக்கு ஏத்தணும். அது தாரா எங்க ஏறிய போகுது? வரப்போறிய வாயில நல்லா. அம்மா, அவர் பெரிய மனுஷன், சொன்னா சொன்னபடி செய்வார். இவர் குடும்ப விவகாரம் தெரிஞ்சா பேசுங்க, இல்லன்னா வயல்ல போடுங்க வழிய. என்னம்மா குடும்ப விவகாரம்? இவர் வீட்டுல என் பொண்ணு ஒருத்திதான் வாழ போறாங்கிற நிலைமை இருந்தா இத பத்தி நான் பேச மாட்டேன்யா. அதோ நிக்கிறாரா அவையா, அங்க வாயா. யாரியாவ? என்னம்மா அவளை தெரியாத எனக்கு? அவளோட மூத்த காரத்து பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் ஆகல? இல்ல இல்ல, இந்த சொத்து இந்த ஆள் சம்பாதிச்சது இல்லையா? இவங்க அப்பா சொத்து. பாட்டம் சொத்து யார் சேரணும்? பேச்சுக்கு தான் சேரும். அப்படி இருக்கும்போது இந்த விளாட நம்பி என் பொண்ணு எப்படி கொடுப்பேன்? அப்படி வா வழக்கு. இப்ப நான் ஒண்ணு ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் யார் தெரியுமா? வக்கீல். பாட்டம் சொத்து பேச்சுக்கு தான் சேரும்னு தெரிஞ்சிருந்தும் கூட இந்த வெறும் ஆளை பிடிச்சிட்டு எழுதி கொடு எழுதி கொடுன்னு கேட்கறியே, அவர் எழுதி கொடுத்தா எப்படி செல்லும்? அது செல்லுமா செல்லாதாங்கிறது தீர்த்துக்கிறதுக்கு தான் இந்த நேரத்தை இந்த விவகாரத்தை கட்டியிருக்கிறேன். புரியுதா? இந்த கேள்வி இந்த பேச்சு பேசுறாளே, இவனோட பொண்ணு உனக்கு வேணுமா? இவளை பத்தி நமக்கு என்னங்க? இவளோட பொண்ணு இருக்காளே, அவள அவளோட குணத்தை இன்னைக்குதான் பாத்துக்கலாம். குணத்தை? ஆமா, பாத்துட்டே இருக்கலாம். அவட ஏங்கான்னு ஓடறேன். உன் வீக்கிரஸ் தெரிஞ்சா எந்த பொண்ணு போடுறான்? என்னங்க நீங்க படிச்ச நீங்களா இதை போய் வீக்கிரஸ் சொல்லிக்கிட்டு? காதல் யாருக்கு தான் வராது? பயப்படுங்க, காதலுக்கு மூஞ்ச பாரு. என் காதல் உண்ட கால் சுப்பிட்டுமே நமக்கு என்ன? ஐயோ, நீ மனுஷனாவே நீங்க தான் என்ன? ஒரு நிமிஷம், இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா எங்க அப்பா கல்யாணம் நடந்துருக்கலாம். விட்டு கொடுக்கறதுன்னா? சொத்த கொடுக்கற? சும்மா சொன்னா போறாதுமா, அது எழுதி வேணும்னு கேக்குறா. எழுதி கொடுக்கறேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? விடுதலை பத்திரம் கொடுத்தியா? போச்சு சார். வக்கீல் நான் என்ன எழுதும் தெரியுமா? என்ன? எனக்கும் என் தகப்பனுக்கும் ரத்த சம்பந்தத்தை தவிர மற்ற சம்பந்தங்கள் எதுவுமே இல்லைன்னு எழுதுவேன். அதுல நீ கையெழுத்து போடுவியா? போட்டு கொடுத்தா போகுது சார். என்னம்மா என்னம்மா, கொடுத்துட்டா போச்சு சொன்னா போச்சுன்னு சர்வசாதாரணம் உங்க அப்பா மாதிரியே பேசுற? இப்ப நீ ஏதோ ஒரு வேகத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா கூட உன்னால திரும்ப வாங்க முடியாது. ஏன் திரும்பி வாங்கணும்? நான் யாரு கழுதி கொடுக்க போறேன்? வரப்போறது சித்தம்மாவுக்கு தானே? அங்கதாம்மா ப்ராப்ளமே இருக்கு. வரப்போறவன் சின்னம்மாவா இருப்பாளா? அவ சின்னம்மாவா இருப்பாளோ பெரியம்மாவா இருப்பாளோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல சார். எங்க அப்பா என்னைக்கு எனக்கு அப்பாவா இருக்கணும். இந்த கல்யாணம் நடக்கலன்னு அவர் என்ன ஆவார் உங்களுக்கு தெரியுமா சார்? என்ன செத்துருவா நினைக்கிறியா? அப்படி போட்டாதான் ஒரு வழியா நான் நிம்மதி ஆயிடுவேனே. என்ன அத உங்ககிட்ட நான் எப்படி சார் சொல்லுவேன்? சும்மா ஓபனா சொல்லுமா, தப்பில சொல்லு. ராத்திரி எல்லாம் அவன் நினைப்புல அவர் குழம்பிக்கிட்டு இருக்காரு சார். அவன் நினைப்புல பைத்தியம் பிடிச்சு தெரு தருவா அலைஞ்சா அந்த கொடுமை என்ன பாத்துட்டு இருக்கு சொல்றீங்களா? பொண்ணு சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்து விடுதலை முகூர்த்த நேரம் போயிருக்கு. முகூர்த்த நேரம் போகுதாமே. எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றேன், உன் பொண்ணு விடுதலை பத்திரம் எழுதி தரேன்னு சொல்றாயா? என்னங்க முகூர்த்த நேரம் போறது? எவ்வளவு பெரிய விஷயம்? இந்த சமயத்துல விடுதலை பத்திரம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த வக்கீல்களே அப்படித்தான் சின்ன விஷயத்தை பெருசு பண்ணிட்டு.
எல்லாம் சரிதாம்மா. ஆனா அப்ப இது தேவையா? நீங்க போல சார், நீங்க போல சமாட் சொல்லுங்க சார். அம்மா, அந்த பொண்ணு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டான். எப்படிங்க? நான் படிக்கிறேன் கேளு. எனக்கு சேர வேண்டிய சகல சொத்துக்களையும் என் தகப்பனார் என் சித்திக்கு எழுதி கொடுப்பதை நான் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன். கையெழுத்து போட்டிருக்கா, பக்கா பத்திரத்தை அப்புறம் நான் அவருக்கு எழுதி தர்றேன். இப்போதைக்கு இது போதுமா? இது போதுங்க. சரி, போய் பொண்ணை வர சொல்லுமா. உன்னை பத்தி என்ன சொல்றதுன்னே புரியல எனக்கு. உன்னை அந்த ஸ்ரீராமன் தான் காப்பாத்துவான். காப்பாத்துவாமா? நான் நல்லா இருப்பேன் சார். அங்க பாருங்க, எங்க அப்பா தாலி கட்ட போறாரு, அதை பாருங்க. வக்கீல் சார், தீராத சிக்கலை தீர்த்து என் கல்யாணத்தை நடத்தி வச்ச உங்களை எந்த ஜென்மத்திலையும் மறக்கலாம். அதோடைய யாரு அவன் கல்யாணம் நடத்தி வச்சது? வேற யாருங்க? உன் பொண்ணு இல்லையா நடத்தி வச்சான்? எப்படிங்க? விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்தாயா? அப்படியாவா? என்னைய ஜடமா இருக்க, நீ எங்க இருக்க? யோ, பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக அப்பன் பல பேர் காலில் விழுறத நான் பார்த்திருக்கேன். ஆனா அப்பனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு பல பேர் காலில் விழுந்தது இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். அந்த பொண்ணு வராடி இப்போ அவடா பணம் காசை எதிர்பார்த்து வருவான். அவன் எதிர்பார்க்காம இருக்கலாம், அவளை கட்ட மாப்பிள்ளை எதிர்பார்க்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? நிச்சயமா பணம் காசை எதிர்பார்த்து வர மாட்டாங்க. நீ தானே அப்ப கூட இருந்த? உமாவுக்கு அவனுக்கும் கல்யாண பேச்சு நடந்தப்போ தனக்கு சேர வேண்டிய சகல சொத்துக்களையும் வேண்டாம்னு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்தவதான் உங்க பொண்ணு. அப்படிப்பட்ட தியாக உள்ளம் படைச்ச ஒரு பொண்ணை விட உயர்ந்த சொத்து இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்கும்னு என்னால நம்ப முடியல. அப்படிதான் இருந்தா நீங்க சொல்லுங்க. என் பொண்ணு தியாகத்தை மதிச்சு தியாக உணர்ச்சியோட அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, அந்த மாப்பிள்ள நாளைக்கு வராங்க. இந்த பாருங்க, இந்த தியாகம் வேகம்ங்கிற பழைய கதையெல்லாம் என் வீட்டுல பேசி பிரயோசனம் இல்லை. உன் வீட்டுல மட்டும் இல்லடி, இந்த நாட்டிலேயே தியாகம் இல்லாம பழைய கதையா போனது மட்டும் இல்ல, அதை பத்தி பேசினாலே அது கேவிக்கும் கிண்டலுக்கும் உரிய பொருளா போயிட்டு. அரை ஏன் வளவரன் என்ன நினைத்தியோ பேசிக்கிட்டு, நாளைக்கு அவங்க வந்து அதற்குடு இதற்குடுன்னு கேட்டாங்கன்னா அது எங்காவது வரைக்கும் வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் செப்பால் அடிச்ச காசு கூட கொடுக்க மாட்டேன், கவர இருக்கட்டும். எப்படிமா நான் போட்ட போடு? என்ன போட்டேன்? அவ இங்க வரவே கூடாதுன்னு வெட்டோடு துண்டு ரெண்டா சொல்லிட்டு வருவாளா? என்ன போட்டா பெருசா? என்னமா நீ ஒண்ணு, அவ வரட்டுமே, என்ன பண்ணிட போற? பாய மூடி. ஒரு புள்ள குட்டி பெறாத உனக்கே ஊர்ல எதை கண்டாலும் சுருட்டிக்கணும்னு ஆசை வருதுல்ல? இந்தமா புள்ள குட்டி இல்லங்கறத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. அடி ஒரு சொல்லுக்கு சொல்லண்டி. உனக்கே இவ்வளவு பேராசை இருக்கிறப்ப ரெண்டு பிள்ளைகளோட நீங்க வர்றாளே, நாலு நிறைஞ்சிருக்கு இந்த வீட்டை பார்த்தா இதுல ரெண்டு கேட்கலாங்கிற ஆசை அவளுக்கு தோணத்தான செய்யும். தோணும், கொடுத்தா தானே. யார் இவ? அவ கேட்க நீ இல்லங்க விவகாரம் தானடி. அதுக்கெல்லாம் இடம் இல்லாம நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளு. சொல்லு. அவ வந்து இந்த வீட்டை பாக்குறப்போ இதை எவ்வளவு பஞ்சகோலமா காட்ட முடியுமோ அப்படி காட்டு. அங்க புறத்து போய் சாதா பாக்க போறோம் கிடந்து குதிச்சீங்க, இங்க வந்து அவங்க ஆசைய கூப்பிடுறாங்க, போகாம என்ன கட்டி இப்படி இவங்க தாத்தா போட கண்ணு போறீங்களா இல்லையா? குழந்தைகளை மறைப்பேன், அதுக்கு என்னமா செய்யும்? அதுங்க பிறந்த நேரத்திலேயே அது நாங்க வந்து தொட்டு தூக்கி பார்த்து பழகி இருந்தா கூப்பிட்ட உடனே வரும், திடீர்னு வானா வருமா? இல்லையே, அதுக்குத்தான் நான் கொடுத்து வைக்கலையே. என்ன மாதிரி என்ன திடீர்னு கலங்குறீங்க? உங்களுக்கு தான் தெரியுமே மாப்பிள்ள, அல்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா சுகத்தையும் இழந்து நிற்கிறேன். ஒண்ணு இழக்கல, நீங்களே தானே சொன்னீங்க தொடல தூக்கலன்னு. இப்ப ரெண்டு தடவை தொட்டு தூக்கி பாருங்க, எல்லாம் கிளியரா போயிடும். பாருங்க வாப்டி வாப்டி. ஒண்ணு வடங்க என்னடா அது? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? அப்புறம் இது என்னது?
எனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வத்தை எப்படி வணங்குறது, அதை எங்க தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல நான் இருக்கிற இடத்துக்கே அந்த தெய்வம் வந்து நின்றுடுச்சுன்னா அது எப்படி அத நான் இதா இது. என்னங்க, எனக்கு கூட தெரியாம உங்க மேல உயிரியே வச்சிருக்கிற இப்படிப்பட்ட நண்பர் கூட உங்களுக்கு இருக்காருங்களா? ஒண்ணு இல்லம்மா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாரே இவன் எனக்கு நண்பன். எப்பன்னா மெடிக்கல் காலேஜ்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம்ல? ஆமாம்மா, ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட என்னை பத்தி எல்லாருக்கும் பெருசா சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை பத்தி கிறுக்க கிறுக்க. ஆமா, நான் கிறுக்குறோம் பைத்தியக்காரனும் எனக்கு தெரியாது. ஆனா என்ன டாக்டருக்கு படிக்க வச்சதே உங்க வீட்டுக்காரர் தாம்மா. இவரை பத்தி உங்கள்கிட்டயே சொன்னா நீங்க வெறும் முகஸ்துவின்னு நினைப்பீங்க. எனக்கு ஒரு பலகீனம், எதையுமே மனசுல மறைச்சு வைக்கக்கூடிய சாமர்த்தியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கலம்மா. அதனால எதையும் நான் வெளிப்படையாவே சொல்லிடுவேன். உங்களை மனைவியை அறிஞ்சிருக்கிறவரு எவ்வளவு உயர்ந்த மனுஷன் தெரியுமா? அதை என்னால அவ்வளவு ஒப்புக்கொள்ள முடியாதுங்க. என்னங்க, எங்க வீட்டுக்காரர் எத்தனையோ பேருக்கு நல்லது செய்திருக்காரு. யாராவது அந்த நன்றி நினைச்சு பாக்குறாங்களான்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேங்க. இன்னைக்கு தாங்க நீங்க ஒருத்தர் என் கண்ணுல பட்டிருக்கீங்க. ஏங்க, நல்லதை செய்யறவங்களை விட அந்த நன்றியை மறக்காம இருக்கிறவங்க தானுங்க உயர்ந்தவங்க. அதனாலதான் சொல்றேன், எங்க வீட்டுக்காரர் விட நீங்க உயர்ந்தவருன்னு. இப்பவாவது புரிஞ்சுக்கடா, என்ன விட என் வீட்டுக்காரி தான் உயர்ந்தவங்கிறத. அம்மா, நாங்க படிச்ச மெடிக்கல் காலேஜ்ல ஆண் பெண் உடலை எல்லாம் அறுத்து அறுத்து இங்கதான் இதயம் இருக்கு, இங்கதான் நுரையீரல் இருக்கு, இங்கதான் சிறுகுடல் இருக்கு, பெருகுடல் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்களே தவிர, இரக்க உணர்ச்சி இருக்கிற இடம் இதுதான், குடுமையான எண்ணங்கள் இருக்கிற இடம் இதுதான், அன்பு இருக்கிற இடம் இதுதான், ஆத்திரம் இருக்கிற இடம் இதுதான் சொல்லி கொடுக்கலையாம்மா. இது எங்கம்மா நாங்க போய் கத்துக்கிறது? வேற எங்கேயும் போக வேணாம். நல்லதெல்லாம் பாத்துட்டீங்க இல்ல, கெட்டதையெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். பக்கத்துல தானே இருக்கிறீங்க, தன்னால புரிஞ்சுக்கீங்க. உள்ள போலாமா? போலாமா. கைராசிக்காரர் தானே? அதான்ப்பா,
அவர் கையில ராசிதான் இருக்கே தவிர காசு தங்க மாட்டேங்குது. யார் எதை கேட்டாலும் தயங்காம தூக்கி கொடுத்துறாரு. நாங்க ரெண்டு பேர் மட்டும் தானே வச்சுக்கோங்க, நானும் இதை பத்தி கவலைப்பட போறது. ரெண்டு குழந்தைங்க வளர்ந்துகிட்டு இருக்கு, அதுலயும் ஒண்ணு பெண் குழந்தை. உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே மருமகன் எனக்கும் கிடைப்பாருன்னு என்ன நிச்சயம்? அதெல்லாம் சரிம்மா, உன் திட்டம் என்ன அதை சொல்லு. வேற ஒண்ணும் இல்லப்பா, ஒரு சின்ன வீடு சீப்பா விலைக்கு வருது. சித்திட்ட கொஞ்சம் கடனா பணத்தை வாங்கி அத ஒரு நர்சிங் ஹோமா பண்ணி கொடுத்துட்டோம்னா கடனை திருப்பி கொடுக்கணுமேங்கிற கவலையில கொஞ்சம் கட்டுத்திட்டமா இருக்க மாட்டாரா? அதுக்காகத்தான் வந்தேன். இங்க நிலைமை புரிஞ்சு போச்சு. நான் வந்ததுக்கு ஏதோ ரெண்டு நாள் கலகலப்பா இருந்துட்டு இந்த வாரேன்னு சொல்லிக்காம நான் போய்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் இத்தோட விஷயத்த மறந்துடுங்க. என்னப்பா பேப்பர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சுட்டு இருக்க? பங்களாதேஷ்காக நமக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த போர் செய்திகளை படிச்சு வச்சிருக்கா? ஓ, யுத்த செய்தியில உனக்கு அவ்வளவு ஆர்வமா? ஆர்வமா? எத்தனையோ வாட்டி நேரா போர் மணிக்கு புறப்பட்டு போகணும்னு ஒரு வேகம் வரும். அந்த மாதிரி நேரத்துல பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைங்க வந்த ஏற்படுத்திட்டோம்ல, அந்த நினைப்பு வந்து கைய கால கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். இத பாருங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க அனாவசியமா பேசிட்டு இருக்காருங்க. உங்களுக்கு யுத்தத்துல சேர்ந்து சேவை செய்யணும்னு ஆசை இருந்தா இப்ப புறத்து போங்களேன். இப்ப பேசுவாடா, போருக்கு புறப்பட்டு வானு எனக்கு ஒரு உத்தரவு வரட்டும். அப்ப பாக்கணும் இவன் மூஞ்சியும் மோர கட்டியும். சரி சரி, அப்படி ஒரு அழைப்பு வரட்டும், அப்ப பாப்போம் யார் மோரக்கட்ட எப்படி போகுதுன்னு. இப்ப சாப்பிட வாங்க. வாங்கடா, யுத்த காலத்துக்க என் மாமியார் வீட்டு. அதுவும் அதான்டா. வாங்க வாங்க. என்ன மாப்பிள, சாப்பிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டு இருக்கலாமே. சார், டாக்டர் நரேசன் யாரு நீங்க? இவர் தான். அவருக்கு ஒரு தந்தி ஒண்ணு வந்திருக்கு. நம்பர் ஒன். ஏய் சுந்தரம், நான் டாக்டர் ஆயிட்டு தான் எந்த இடத்துக்கு போக முடியலன்னு வருத்தப்பட்டு இருந்தனோ, அந்த இடத்துக்கு டாக்டர்கள் சேவை அவசியம் தேவை, உடனே புறப்படுன்னு எனக்கு உத்தரவு வந்திருக்கிறா. சதீஷ், நானும் உத்தரவு. ஆமாடா. அத்தியாடா, அங்க என்ன பேசுனா இப்படி ஒரு தந்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த மூஞ்சி மோர கட்டி பாத்தியா? எனக்கு என்ன மூஞ்சிக்கு மோர கட்டிக்கு? என்ன எப்படி யோஜனை பண்ணி நிக்கிற? நிக்கிற அப்படி என்ன யோஜனை உனக்கு? அதாவதுங்க, இந்த புனிதமான நாட்டுல நாம பிறந்தமே தவிர, நாம பிறந்ததுக்கு அப்புறம் இந்த நாடு பிறக்கலையே. ஆமா. அப்போ இந்த நாடு காப்பாற்றப்படணும், இந்த நாட்டினுடைய சுதந்திரம் காப்பாற்றப்படணும், எல்லாத்துக்கும் மேல இந்த நாட்டினுடைய மானம் காப்பாற்றப்படணுங்க. இத்தனை விஷயமும் நம்ம விட இவருக்கு நல்லா புரியுமே. அப்படி இருந்து இப்படி ஒரு தந்தி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் புறப்படாம ஏன் அவர் நின்னுகிட்டு இருக்காருன்னு தாங்க நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். காலத்தினி இல்லை என்று பாடு, பயம் இல்லை என்று பாடு. துணிவே துணி, துணிவே துணி, துணிவே துணி, துணிவே துணி. மன்னர் பாதி பேர் பட்டினி கிடக்கையில் மற்றவர் கேன பாடினர். பிறந்த நாளைக்கு போஸ்டர் ஒத்துற பெரிய மனிதர்கள் யாரும், அதை ஒத்துறானே அந்த தொண்டன் வயிறு தான் பொட்டி கிடப்பதை பாரும். துணிவே துணை, துணிவே துணை, துணிவே துணை, துணிவே. Thank you.
தொட்டு வட இமயம் மட்டும் ஒரு தேசம் என்று நீ கூறடா, ஒரு தேசம் என்று நீ கூறடா, தென்குமரி தொட்டு வட இமயம் மட்டும் ஒரு தேசம் என்று நீ கூறடா, ஒரே தேசம் என்று நீ கூறடா. போடுவது தோல் கழகுதான் நாட்டு கழகல்ல தம்பி, துண்டு போடுவது தோல் கழகுதான் நாட்டு கழகல்ல தம்பி, எதிர்காலம் இருக்கு உன்னை நம்பி. துணிவே துணி, துணிவே துணி, துணிவே துணி, துணிவே துணி. மனிதர் யாரு கேடு, அவர் உதவிதான் நமக்கு பதவியாகும் என ஓங்கி பாட்டு பாடு, குரல் ஓங்கி பாட்டு பாடு. துணிவே துணி, துணிவே துணி, துணிவே 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 துணி, துணிவே துணி, துணிவே துணை. நண்பர்களே, நமது துணிவே துணை மன்றத்தின் தலைவராக இருக்கின்ற உயர் திரு வையாபுரி அவர்கள் புகழ்பெற்ற வழக்கறிஞராகவும் அத்தொழிலில் ஏராளமான வருவாய் இருந்தும் கூட இளைஞர்களாகிய நம்முடைய எதிர்காலத்தை மனதிற்கொண்டு நமக்கெல்லாம் நல்வாழ்வு காட்ட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தொண்டாற்றி வரும் அண்ணாருக்கு இந்த மன்றத்தின் அங்கத்தினர்கள் சார்பில் இந்த மலர் மாலை அறிவிக்கின்றேன். வருங்கால தலைவர்களே வணக்கம். விழாவுக்கு வருகிறதற்கும் பத்திரிகை பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கம். உண்மையிலும் சத்தியத்திலும் அசைக்க முடியாத பற்றுதல் கொண்ட உள்ளத்திலிருந்துதான் துணிவு பிறக்க முடியும். அதை மனதிற்கொண்டுதான் நாம் நம்முடைய மன்றத்திற்கு துணிவே துணை மன்றம் என்று பெயரிட்டோம். அந்த அடிப்படையில் ஒரு பேருண்மையை உங்கள் முன் நான் வைக்கிறேன். இந்த மன்றத்திற்கு நான் தலைவனாக இருந்தாலும் இன்ன பெயரோடு இப்படி ஒரு மன்றத்தை துவக்கி இன்னென்ன திட்டங்களோடு செயலாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்ததே என்னுடைய மகள் ராணிதான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவள் என்னுடைய மகளாய்விட்ட காரணத்தால் இதற்கு மேல் அவளை பற்றி பேச என்னால் இயலவில்லை. ஒன்று மட்டும் சொல்ல முடியும், அவளுடைய திடமான உள்ளத்திலும் தீர்க்கமாக ஆலோசித்து செயலாற்றும் திறமையிலும் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை பெரியோர்கள் மன்றத்தை பற்றி ஏதேனும் கேள்வி கேட்க விரும்பினால் தாராளமாக அவரிடமே கேட்கலாம். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? லோ கிராஜுவேட். உங்க மன்றத்தின் சட்ட திட்டங்கள் எல்லாம் படிச்சு பார்த்தோம். அதுல படித்தவர்கள் எல்லோரும் மன்றத்தின் அங்கத்தினர்களாக சேர வேண்டும் அப்படின்னு போட்டுக்கிறீங்களே, அவ்வளவுதானே? படிக்காதவர்கள் சேரக்கூடாதுன்னோ இல்ல சேர்த்துக்க மாட்டோம்னா அதுல இல்லையே? அப்ப பொதுப்படியா யாரு வேணாலும் சேரலாம்னு சொல்லிருக்கலாமே. படித்தவர்கள் எல்லோருன்னு குறிப்பிட்டு ஒரு வார்த்தை இருக்க, அது ஏன்? படித்தவர்கள் எல்லோருக்கும் துணிச்சல் வர வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போ படித்தவர்கள் எல்லோருக்குமே துணிச்சல் இல்லைங்கிறத உங்க நினைப்பா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல பயப்படுவேன்னு நினைக்கிறீங்க? வெளிப்படையாவே சொல்றேன், படிச்சவங்க பல பேருக்கு இப்ப துணிச்சலே இல்ல. ஆனா படிக்காதவங்க நாம நினைக்கிறோமே, அவங்க போடுற ஓட்டு தான் ஒரு அரசாங்கத்தையே நிறுவக்கூடிய மாபெரும் சக்தியா இந்த நாட்டுல விளங்கிட்டு இருக்கு. படிச்சவங்க இந்த நாட்டினுடைய மூளை என்ன? படிக்காதவங்களுடைய உழைப்பு தான் இந்த நாட்டுக்கு முதுகெலும்பு. அந்த மூளையும் முதுகெலும்பும் இணைந்து செயல்பட்டால் ஒழிய ஒரு நாடு உண்மையான முன்னேற்றத்தை அடையவே முடியாது. உண்மை இப்படி இருக்க, படிச்சவங்க பல பேருடைய உள்ளத்துல இன்னைக்கு பயம்ங்கிற இருள் சூழ்ந்துருச்சு சார். அதனாலதான் நாட்டுல இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இருட்டையே பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆக படிச்சவங்க உள்ளத்துல உண்மை துணிச்சலுங்கிற ஒளி பிறந்தால் ஒழிய உலகத்துல நிரந்தரமான ஒளிய நாம காணவே முடியாது. எங்க மன்றத்தினுடைய முடிவு இதுதான் சார். பயந்து பயந்து 100 வருஷம் நாம வாழ்ந்த மத்தவங்களை அழைச்சு
வாகினி படையும் டாக்கா நகரத்தை நோக்கி நான்கு திசைகளில் முன்னேறி கொண்டிருக்கின்றன. பாரத விமானப்படை டாக்கா நகரத்தின் மேல் வலைவிரித்தது போல் சுற்றி வளைத்து வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்துல தைரியமா இருக்க வேண்டியவங்க நீங்க தான், அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்ல வேண்டியவங்களை நீங்க தான். நீங்க சொல்ற தைரியத்துலதான் அந்த பொண்ணுக்கு தெம்பும் தெளிவும் பிறந்து மாமூல் நிலைமைக்கு வரணும். நான் தான் அவளுக்கு தைரியம் சொல்லணும். ஆமா சார், நான் சொன்னாதான் அவளுக்கு தெம்பும் தெளிவும் பிறக்கும். ஆமா சார், என்ன தவிர இந்த வீட்டுல அவளுக்கு தைரியம் சொல்ல வேற யாரும் இல்ல. யார் இருக்காங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பெண்ணுக்கு தகப்ப ஒத்தம் தான் இருக்கா. அத ஒத்துக்கங்க டாக்டர். என்ன பாருங்க, இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கும் கிடைக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சான். ஆனா தெய்வம் அவனை திடீர்னு கொண்டு போயிடுச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் அது நல்ல சாவுதான். ஆனா அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம நீயும் போயிடுவேன்னு நினைச்ச. ஆனா என்ன காரணமோ நீ என்ன உயிரோட இருக்க, எப்படி இருக்கிற, உட்காந்த இடத்தை விட்டு அசையாம உள்ளுக்குள்ளேயே அழுது அழுது முருகி நொந்துக்கிட்டு இருக்க. இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் போயிடுவேன். ஆனா நான் என்ன நினைச்சேன், போற பொண்ணு ஏன் அழுது அழுது அணுவணுவ சாகணும், ஒரு துளி விஷத்தை எதையாவது கலந்து கொடுத்துட்டா நீ ஒரு வழியா நிம்மதியா போயிடுவிய அப்படி கொடுத்து விடலாமான்னு நினைச்சேன். உட்காந்துருக்க பாருமா, இதுங்க கவனம் வந்துடுச்சு. நான் உன்னை கொண்டதுக்கு அப்புறம் எங்க அம்மா எங்க தாத்தான்னு என்னத்தானே கேட்கும். அதுக்கும் பதில் சொல்ல நான் ஒருத்தன் தானே இருக்கிறேன். இங்க அதை நினைச்ச என் முடிவை மாத்திக்கிட்டேன். அப்படித்தாமா நீயும் மனத்தை மாத்திக்கணும். ஆமாமா, உங்க அப்பா சொல்றதுதான் சரி. உங்க குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சாதான் இந்த நிகழ்கால துக்கத்தை மறக்க முடியும். வேற வழியே கிடையாது. பாருங்க, நீங்க சாப்பிடுங்கிறதுக்காக அந்த பச்சை பிள்ளைங்க பட்டினியா கிடக்குதுமா, அவங்களுக்காவது எழுந்திருக்கமா, தயவு செஞ்சு எழுந்திருக்க. இனி எதையும் நினைச்சு பிரயோஜனம் இல்லம்மா. சாவணும்னு ஆசைப்பட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வரலையே, யாருக்கோ வருது. அதான் எழுந்துரு. எழுந்துறீங்கம்மா, எழுந்துருமா. என்னமா, எங்க இங்க போறேன், நான் பட்டணத்துக்கே போறேன். ஏன் அங்க போனா
எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், என் பிள்ளைகளை நான் காப்பாத்திக்கிறேன். நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா இங்க இருந்து இப்ப போக வேண்டிய காரணம் என்ன? காரணத்தை கேக்குறீங்களா? அங்க பாருங்க சார், அங்க பாருங்க, இங்க பாத்தீங்களா? இவங்க எல்லாம் யாரு? இந்த பொண்ணுக்கு இவங்க எல்லாம் என்ன உறவு? அறியாதவங்க புரியாதவங்க அத்தனை பேரும் பத்து நாளா இங்க வந்து இந்த பெண்ணோட துக்கத்துல பங்கெடுத்துக்கிறாங்க. சின்ன அம்மா தாம் பொண்ணு விதவையாகி வெறும் கழுத்துல உட்கார்ந்துக்கிறா. இந்த நேரத்துல இந்த பொண்ணு கண்ணில் பண்ணுபடியா பின்னல் ஜடை நெத்தியில போட்டு தலை நிறைய பூ சர்வ அலங்காரத்தோட என்னவோ பேப்பர்ல விளம்பரம் வர மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு தாம் முன்னணியையும் பின்னணியையும் பார்த்துக்கிறாளே சார். இவ பொம்பளையா சார்? இப்படிப்பட்ட பொம்பளை இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி பொண்ணு எப்படி சார் காலம் தர முடியும்? போமா, போய் பிச்சை எடுத்து உன் குழந்தைய காப்பது. போப்போ. என்ன ஜென்மண்டி, நீ கடவுள் உனக்கு கொஞ்சமாவது இதயத்தை கொடுத்துருக்கா? என்ன சந்தேகம் வந்துருச்சு? அலங்காரம் பண்ணிக்கிற நேரம் இது. நேரம் என்ன? நேரம் எல்லாம் முடிஞ்சு நேரத்தோட நாலு பத்து, இன்னைக்கு பதினொன்னு. இந்த பத்து நாளா நான் பூவை நினைச்சிருப்பனா, பொட்ட தொட்டிருப்பனா? இந்த பத்து நாளா ஒரு நாளாவது அதன் பக்கத்துல போய் அம்மா நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு ஒரு வார்த்தை சொன்னியா? ரொம்ப நல்லா இருக்கையா. ஏற்கனவே நொந்து கிடக்குற பொண்ணு கிட்ட நான் வேற எதையாவது போய் சொல்லி அவ குய்யோ முறையோன்னு கத்த போறாளேன்னு பயந்து ஒதுங்கினதுக்கு இப்படி ஒரு படியா? அழியாவது பாவமாவது பாவி, அந்த பொண்ணுக்கு இனிமே நாம தான் அடியலாம். இத நீர் சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமாக்கும். அவ புருஷன் இருக்கும் போதே கடன் கேட்டுக்கிட்டு உள்ள நுழைஞ்சவ, இப்ப புருஷனும் போயிட்டான், அவளும் அவ மக்களும் என் தலையில விழுந்தாச்சு. இனி காலத்துக்கும் இதுகளுக்கு நான் தான் வடிச்சு கொட்டணும்னு தீர்த்துக்கிட்டானே. இந்த குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்த்துட்டு போலாம் வந்தேன். தலைமை ஆசிரியர் பார்த்து சொல்ல வேண்டியதை சொல்லி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. அவர்தான் இந்த கிளாஸ் விட்டுட்டு போச்சு. இவங்க யாரும் தெரியும் நினைக்கிறேன். யாருங்க? நம்ம தென்கரம் விராசுதார் சிவலிங்கத்தோட மக. ஆமா, இப்ப நடந்த சண்டையில கூட டாக்டர் செத்து. ஆமா, அது அதுதான். இவங்க தான் அவருடைய மனைவி, இது அவங்க குழந்தைங்க. இவங்க தானா? அம்மா என்ன உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. அந்த பொண்ணோட தலையெழுத்து பாத்தீங்களா? இந்த வயசுல புருஷன பறி கொடுத்துட்டு இந்த பிள்ளைங்களோட இப்படி வந்து நிக்குது. அத நினைக்கும் போது அது மனசு எப்படி எல்லாம் துடிக்கும். அந்த பெண்ணுடைய துடிப்புக்கும் துயரத்துக்கும் மருந்து உங்களால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யறது தான். என்னால என்னங்க உதவி செய்ய முடியும்? ஒண்ணு பெருசா செய்ய வேண்டாம். இந்த குழந்தைங்க கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிச்சு பாடம் சொல்லி கொடுத்து புத்திசாலி ஆக்கணும், அவ்வளவுதான். நீங்க என்னங்க, நீங்க பிள்ளைங்களை புத்திசாலிங்க ஆக்குறதுக்கும் முட்டாளங்க ஆக்குறதுக்கும் தனித்தனி பள்ளிக்கூடங்களா இருக்குங்க? எல்லா வாத்தியார்களும் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரிதான் சொல்லி தர்றாங்க. அது அது தலையெழுத்துப்படி அவர்கள் புத்திசாலிகளாகவும் முட்டாளாகவும் ஆகுது. என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நீங்க சொல்றது சரிதாமா, இருந்தாலும் முயற்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஐயையே, உங்களுக்கு புரியவே இல்லைங்க. எனக்கு? ஆமாங்க, முயற்சி பண்றதுக்கும் தலையெழுத்து இருக்கணுங்க. ஐயோ, இன்னும் ஒண்ணு பண்றதுக்கு இல்ல. ஆமா சரி, இந்த குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அப்புறம் அது தலையெழுத்துப்படி ஆகும். அடியம்மா, உங்கிட்ட எதுவும் பேசப்படாதுன்னு தான் நினைக்கிறேன், பேசும்படியா வச்சிடறேன். இந்த பச்சை பிள்ளைங்களுக்கு இவ்வளவு வெண்ணைய கொண்டு வந்து வச்சிருக்கியே, அதுல இது எருமை வெண்ணெய் எங்களுக்கே சமயத்துல செரிக்காம திக்குமு காட்டுதே. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு செரிக்குமா? இதுகளுக்கு செரிச்சிருச்சுமா? பட்டணத்துல இருக்கும் போது இதுகளுக்கு இட்லியோட வெண்ணெய் வச்சு அடிக்கடி கொடுப்பேன். அடியம்மா,
உன் பிள்ளைங்க என் வீட்டுல வந்துதான் அதிசயமா வெண்ணைய பார்த்ததுன்னு நான் சொல்ற மாதிரி இல்ல நீ பேசுற. ஐயோ நான் அப்படி சொல்ல சின்னம்மா? நீ எப்படி வேணாலும் சொல்லுமா, எப்படி வேணாலும் சொல்லு. பட்டணத்துல உன் பிள்ளைகளுக்கு வெண்ணையும் நெய்யும் ஊத்தி வளர்த்ததாகவே வச்சுக்குவோம். அதனால என்ன ஆச்சு? உன் புருஷன் பேரும் புகழோட பெருஞ்சம்பாத்தியம் பண்ணி கூட கையில காரணா மிஞ்சாம கடன் கேட்க ஏன் வீடு வந்து சேர்ந்தேன்? நாங்க ஏதோ வயத்தை கட்டி வாய கட்டி ஒருவேளை தின்னா மறுவேளை பட்டினி கிடந்து கட்டு திட்டத்தோட இருக்கிறதுனாலதான் இந்த சொத்து இது நாள் வரைக்கும் நிறைச்சி நிக்குது. இது நிரந்தரமா நிலைக்க வேண்டாமா? யாரு சும்மா வரணும்னு பேசிக்கிட்டு? இந்த அம்மா நீராகாரம் குடிச்சாலும் நிரந்தரமா குடியா? இப்ப புரியுதா? புரிஞ்சிருச்சுங்க. இனிமே என் பிள்ளைங்களுக்கு நான் வெண்ணெய் வச்சு கொடுக்க மாட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. மா மா
என்னம்மா சொல்லு விஷயத்தை சொல்லு. வந்துமா, தென்னிந்தியால இருக்கிற முக்கிய கோவில்லாம் பாக்குறதுக்கு ஒரு டூரிஸ்ட் பஸ் போதா, அல்ல நானும் போறமா? நல்லா இருக்குடியம்மா, நீ பாட்டுக்கு போற இடத்துல ராத்திரில தூக்கத்துல எழுந்துச்சு போய் முட்டி மோதி ஆத்துல குளத்துல விழுந்தேனா என்ன கதி ஆகுறது? நான் என்ன குழந்தையா, நான் அப்படிலாம் விழமாட்டேம்மா. அதெல்லாம் முடியாது, உன்னை நான் தனியா அனுப்ப மாட்டேன். பேசாம போ. நான் என்ன தனியா வர போறேன்? என் கூடவே ஸ்கூல்ல வேலை பாக்குற மத்த டீச்சருங்க எல்லாரும் போறாங்க. 1000 பேர் வந்தாலும் சரி, உன்ன நான் அனுப்ப மாட்டேன். பசங்க வீட்டுல கடை. அக்கா இப்படி வாயேன், அவளை அனுப்பிவை. என்ன சங்கமெல்லாம், அவளை பத்தி நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். அவ தூக்கத்துல எந்திரிச்சு நடக்கிறத பத்தி நீ தான் சொல்ற. நரம்பு தளைச்சு டாக்டர் சொன்னாருன்னு. ஆனா ஊரெல்லாம் அவளுக்கு காத்து கருப்பு பட்டிருக்கும் பேசுறாங்க. அவ பல கோயில்களுக்கு போய் ரெண்டு ஒரு புண்ணிய தீர்த்தத்துல மூழ்கி எந்திரிச்சாருன்னா அப்படியே ஏதாவது தோஷம் இருந்தாலும் நீங்க போய் காலகாலத்துல கல்யாணம் நடந்திருக்க. டைரியும் அனுப்புவேன். என்ன யோசிக்கிற, அனுப்ப. சரி அனுப்பி வைக்கிறேன். எல்லாத்துக்கும் அந்த மகமா இருக்கிறா. என்னம்மா சத்தம் இது? நாலு குரட்டை விடுறாண்டி. குரட்டையா அந்த கொடுமையா இருக்கு? அந்த குடும்பம் தாங்க முடியாம தான் நான் முழிச்சேன்டி. இது நடிது மலப்பாம்பு நெளிய மாதிரி நெளிஞ்சிட்டு குரட்டை விடுறான். ஐயோ, இதனால என் தூக்கமும் போச்சு. ஓன் தூக்கம் மாத்திரமா? இந்த சத்திரத்துல காத்து வராம ஒண்ணு வராம வேர்வையில தெப்பமா நனைஞ்சி தூக்கம் இல்லாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இந்த சத்தம், நீதான் அல்வா முறுக்கு வச்சிருப்பியே அவன் வாயில வச்சு அட. சத்தம் நிக்கட்டும். அடியே, இந்த நேரத்துல வாயில வச்சு அடைச்சா பொக்குனும் நின்று போயிட முடி, படி நம்ம மேல வரும்படி. அம்மா ஐயோ, கச 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 கசன்னு எனக்கு இங்க தூக்கமே வரலம்மா. ஐயோ அம்மா, கொஞ்சம் அந்த கொல்லப்புறத்துல போய் காத்தாட உட்காரலாமே. வாயே, நான் கூட தாண்டி நினைச்சேன். நட. அவ பாட்டுக்கு செயினையும் வலையிலையும் கழட்டி கொடுத்துட்டு போறா? அடியே,
பத்திரமா இருக்கட்டும், காலையில வாங்கிக்கலாம்னு குடுத்துட்டு போற போல இருக்கு. நீ ஒரு பக்கம் என்னடி பொசுக்கு போய் படுத்துட்டா? கேட்டி அவ ஒருவேளை ஊமை ஏற்பாளோ? அம்மா இவ ஊமையும் இல்ல செவிடும் இல்ல, சரியான கிராக்கா இருப்பா போல் இருக்கு. அப்படி தாண்டி இருக்கணும். அது தெரியறதுக்கு தான் கோயில் குளத்துக்கு அனுப்பி இருக்காங்களோ என்னமோ. எப்படி இருந்தா என்னடி அவ காலையில எழுந்து புத்தி தெளிஞ்சு அவளா வந்து நகை கேட்டா கொடுப்போம்? சும்மா இரு, கேட்காம இருப்பாளா? அடியே கேட்கலன்னு வை, அமிக்கி புடுவோ. அடிய மஞ்சு மஞ்சு எல்லாமோ திருச்செந்தூருக்கு வந்ததுக்கு ஆண்டவனா பார்த்து கை மேல பலம் கொடுத்துருக்கான். சண்முகா எல்லாரும் எழுந்தீங்க? 3 மணிக்கு எழுப்புறேன்னு சொன்ன 4 ஆயிட்டு. எழுந்திருங்க, எழுந்திருங்க சீக்கிரம். ஐயா பெரியவன பெரியவன எழுந்திருங்க, மெதுவா மெதுவா. ஏ லட்சுமி இங்க வா, உன் செயினியும் வளையலும் காணுமே, எங்கே? ஆமா காணோம். எங்க? என்னடி எங்கே? நீ என்னைய கேக்குறேன். ஆமா உங்க ரெண்டு பேரோட தானே படுத்திருந்தேன். ஐயோயோ இவ என்னடி பைய நம்ம மேலே போடுறா போல இருக்கு. ஆஹா நான் பழி போடல, உங்களோட படுத்திருந்தேன், உங்களோட எழுந்திருச்சேன்னு தானே சொல்றேன். அப்ப செயின் வளையல் என்னாச்சு? என்னாச்சு மூஞ்ச பாரு, உன்னை எல்லாரும் கிராக்குன்னு சொல்றது சரியாதான் இருக்கு. கழுத்து மூக்கு இதுல இருக்க நகையை தவிர வேற நகை உங்ககிட்ட கிடையாது? இருந்தா எடுத்துக்கையா. எடுத்துருவேன். பொம்பளைங்களா இருக்கீங்களே, மரியாதையா சொல்றேன், உன் முதுகுக்கு பின்னாடி ஜாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற வளையலை எடுக்க போறீங்களா? போலீஸ் அழைச்சிட்டு வந்து ஜாக்கெட்டை கிழிச்சு எடுக்க சொல்லவா? எதுக்காக ஜாக்கெட்டை கிழிக்கிறது? நாங்களே எடுக்கிறோம். இந்த வளையல்
என் தம்பி கொண்ட கட்டி வச்ச நினவிருக்காடி, எனக்கு திருட்டு பட்டம் கட்டினியடி, அதுக்கு படிக்கு படி வாங்க. உன்னை பாராவட்டி ஆக்கி அனுமனுவா சாகரிக்க தாண்டி என் தம்பி கொண்ட கட்டி வச்சேன். என்ன கேட்காம இவளை பார்க்கவோ பக்கத்துல நெருக்கவோ கூடாது. சாயந்திரம் மணி 6 அடிக்குதுன்னா பயலே வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. தண்ணி தூக்கம் எல்லாம் உனக்கு சென்னையில தான். தலையெழுத்தை நீ விடலையா? எம்மாடி,
இந்த குடும்பத்துக்கும் இந்த மாப்பிளைக்கும் வாழ்க்கப்பட வேண்டிய பொண்ணுதாமா நீ. தலையெழுத்து இல்லாம இது நடக்குங்களா? நடக்காதுமா, நடக்கவே நடக்காது. அம்மா ஏதாவது சாப்பிட கொண்டு கொடுங்க. எப்படிங்க மாடிப்படியில ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? கிடைக்கிறத கொண்டு வந்து கொடுங்கம்மா, போங்கம்மா. நீ உட்காருமா. உங்க டீச்சர் பட்டினியா கிடக்குறாங்க கண்ணு, இது யாருக்கும் தெரியாம அவங்களுக்கு வந்து கொடுத்துறியா? கொடுக்குறேன்மா. வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. நீதானக்கா ஆசையா சொன்னேன்.
ஞாபகம் இருக்கா? மறந்துடாத பயல. அம்மா அம்மா ஏம்மா ஒரு தட்டுல சோத்த பண்ணது இந்த பயலுக்கு போடு, அதோட பாயிந்தரானி எடுத்துட்டு வந்து வெளியில போடு, திண்ணையிலே தூங்கட்டும் பையன். மசாலா வடை சூடா இருக்கு, ஒண்ணு போட. நடடி, என்ன அண்ணன் நட வேண்டி இருக்கு? என் கூட வா. ஊர்கா வச்சிருக்கியா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லு. அது மத்தவங்களுக்கு
எனக்கு அக்காவும் அம்மாவும் முன்னறி தெய்வம். அது தப்பு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லு. சொல்ல மாட்டேன். கைய நீட்டு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அம்மா, இவன் எடுத்துக்கிட்டு வந்து இந்த அடி அடிக்கிறானே. இந்த மண்டு போயில அவகிட்ட கையை நீட்டிட்டு நிக்கிறானே. அவனை விட்டு தள்ளு. மூண மாதிரி இருந்துகிட்டு புருஷனை போட்டு இந்த அடி அடிக்கிறாளே, இவ ஒரு பொம்பளையா? ஏய், புடிச்ச பொண்ணை கட்டி வச்சா புருஷன் அடிக்காம என்னமா பண்ணும்? இந்த பொண்ணு இந்த பள்ளிக்கூடத்துல ரொம்ப நாளா வாத்தியார் வேலை பார்த்தாங்கிற விவரம் உங்களுக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியும். இதே இடத்துல ஒரு வாத்தியார் வயிற்று வலி தாங்க மாட்டாம தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிட்டாங்க. அந்த வாத்தியார் பேய் தான் இந்த பொண்ணை புடிச்சுக்கிட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி பல நாள் நடு ராத்திரியில தன்னம் தனியா வந்து இந்த பொண்ணு இங்க அட்டகாசம் பண்றதை கண்ணோர பார்த்திருக்கு. இந்த பொண்ணு எவந்தலையில நான் கட்டி வைக்கலாம்னு அவங்க அம்மா தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துலதான் நீங்க போய் சிக்கிக்கிட்டீங்க. நான் சொல்றத உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஊரை பாதி பேர்களை விசாரிச்சு பாருங்க, உண்மை தெரியும். ஒண்ணு வேணாம்ப்பா, நீ சொல்றதையே நாங்க நம்புறோம். அம்மா, இப்ப தாமா ஒண்ணு எனக்கு நினைவுக்கு வருது. என்னடி இது? இவள பொண்ணு பேச போறப்ப நடந்த விவகாரத்தை நாமே கிளறி கூட இவங்க அம்மா அத பத்தி ஒண்ணும் பேசாம புதுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா பாரு, அது ஏன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஐயா, இந்த பேயி இன்னும் என்ன அட்டகாசம் பண்ணும்? திங்கிற சோத்துல மண் அள்ளி போடும். புருஷனையே பெரும்பால அடிக்கிற ஒண்ணு மத்தவங்களை எதாலும் அடிக்காது. சந்தர்ப்பம் கிடைச்சா கடப்பாறை அருவாமனை உலக்க எது கிடைச்சாலும் எடுத்து கண்ணு மண்ணு சரியாம அடிக்கும். ஐயோ அம்மா, இனி என்னம்மா பண்றது? ஏன் நீ பயப்படுற? பொழுது விடியட்டும், நான் போய் குடங்கி கூட்டிட்டு வரேன். அவன் பூசியை போட்டு இவளை அடிக்கிற அடியில இவளை புடிச்சிருக்கிற பேய் தன்னால பறக்கணும். இல்ல, அடி தாங்காம இவ சாகணும். அடமாயாண்டி மலையாண்டி மதுர முனியாண்டி பேயாண்டி பிச்சாண்டி இந்த பேய் விரட்டனா வேண்டியா வந்தேனே இங்கால நீ வந்திடையாயம் மேல. அட பள்ளிக்கூடம் போவார பாதி பயம் அவன, அந்த கள்ளு கூட எங்கடா கஞ்ச பயம் அவன். கயத்தில தொங்கி செத்த கள்ளரா குள்ளனா, கயத்தில தொங்கி செத்த கள்ளரா குள்ளனா, வயத்து வலியில் செத்த பாமனா பீமனா வாமனா பீமனா வாமனா வீமனா. எங்கிட்ட மட்டும் சொல்ற, பரிச்சையில் தோத்து போன பாலனா லோலனா? காதல் பரிச்சையில் தோத்து போன பாலனா லோலனா? கடன் பட்டதாலே சுட்டுக்கிட்ட காடனா மாடனா? பாப்பேன்.
இந்த ரூமுக்குள்ள அடிச்சிட்டு போய் எங்க அடிபட்டிருக்கு, தடிச்சிருக்கா, ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கான்னு பார்த்து சொல்லு. அதுக்கப்புறம் நான் மருந்து போடுறேன். நீங்க போடுறீங்களா? நான் போடலமா தாயே, நான் போடல. உமாட்டே கொடுத்து அந்த மருந்த போட சொல்றேன். போமா போ. ஐயோ, இந்த ராட்சசிகள்கிட்ட இவ வந்து மாட்டலாங்களா? அது எங்கிட்டயா சொல்றீங்க?
Thank you.
கைக்கையன் சொன்னாக்கியா நீ கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா? இனிமே எங்கேயாவது சூதாட்டம் நடத்துவியா? நீ மட்டும் இல்லடா, இனிமே எந்த பய எந்த ஊர்ல எந்த இடத்துல சூதாட்டம் நடத்தினாலும் சரி, துணிவே துணை மன்றத்தை சேர்ந்தவங்க சும்மா விட மாட்டாங்க. சர்க்கார், ஜனங்க, சட்டம் இத்தனை ஏமாத்தி கொள்ளலா படிக்கிற உங்களோட முடிவில்லா இந்த ஸ்ட்ரைக்கு செய்யலடா. எங்க திரும்பி பார்க்காம ஓடி காட்டு பாப்போம். அடச்சி போடா. ஒரு முக்கியமான வேலையா உங்களை பார்க்கத்தான் மெட்ராஸ்க்கே வந்தேன். வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க இங்க வந்திருக்கதா சொன்னாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால என்ன, நாங்க வீட்டுக்கே போறோம். மேடம், எஸ்கியூஸ் மீ, இந்த சைக்கிள் செயின் இன்னும் தேவையா? சாரி. இந்தாமா 1000 ரூபாய். இனி சத்தியமா வர மாட்டேன். உங்க பொண்ணு ராணி மாதிரியே இருக்கான்னு சொன்ன மருங்க லட்சுமி, அவளை பத்தி கூட நான் அதிகமா கவலைப்படல. என்ன, தான் அனுபவிக்கிற கட்டத்துக்கெல்லாம் காரணம் தன் தலையெடுத்துதான் சொல்லி சொல்லி அவ தன்னை சமாதானப்படுத்திக்கிறான். ஆனா என் நண்பர் குடும்பத்தை பத்தி சொன்னேன் பாருங்க, மறுபடியும் அதை வேற கவலைப்படுத்தாதீங்க. ஆமா டாக்டர், முதல் தடவை அந்த கதையை கேட்ட உடனேயே எனக்கு என்னமோ மாதிரி ஆகி போச்சுட்டான். அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்துதான் ஆகுங்கிற முடிவுக்கே நான் வந்துட்டேன். ஆனா அந்த வகையில என் பொண்ணு உதவி செய்ய முடியும்னு சொன்னீங்க பாருங்க. அது எப்படி சார்? லட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல ராணி வந்து கொஞ்ச நாளைக்கு லட்சுமி நடிச்சா போறோம், சகலமும் சரியா போயிடும் நான் நினைக்கிறேன். அதாவது கல்யாணமாகாத என்னுடைய பொண்ணும் இன்னொருத்தனுக்கு மனைவியாக நடிக்கணும்னு சொல்றீங்க? ஆமா சார், அந்த ஒரு இடத்த மட்டும் நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. என்னங்க அது? புரிந்து சொல்றேன். என்ன பண்ணீங்க இதுல, இவ்வளவு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இருக்குமா, நிறைய இருக்கு. சரி சரி, நீங்க எதை பத்தி எவ்வளவு வேணாலும் யோசனை பண்ணுங்க. ஆனா இவ்வளவு விஷயங்களை வந்து சொன்னாரே, இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குழந்தை உள்ளத்தோட எல்லாத்தையும் மறந்து சொல்ல சொல்றான். இந்த பாருமா, இந்த காலத்துல யாருக்காவது சாப்பாடு போட்டா சாப்பிட்ட கை காயறதுக்குள்ள அந்த நந்தியை மறந்துடுறாங்க. இவனை பாரு, எப்பவோ இவனுக்கு இவன் நண்பன் செய்த உதவிய இப்பவோ மனசுல வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு துடிக்கிறானே. இப்படி ஒரு நந்தி உணர்ச்சுள்ள பையனை நாம தேடி போனாலும் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த குடும்பத்துக்காக இல்லாட்டாலும் இவனுக்காகவாவது அவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்துதான் ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். இருந்தாலும் சார், 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 என்ன சார் இவ்வளவு யோசனை பண்றீங்களே? ஒண்ணும் இல்லப்பா, என் பொண்ணு இன்னொருத்தருக்கு மனைவியாக நடிக்கணும்னு சொன்னேன்ல. ஓஹோ, அதை பத்தி உலகம் என்ன நினைக்கும்னு? உலகத்தை பத்தி விடப்பா, அதை பத்தி கவலைப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என் பொண்ணுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு இல்லையா? ஆமா, இன்னொருத்தருக்கு மனைவியாக நடிக்கணும் இல்லையா? ஆமா, என் பொண்ணு நடிக்கிறது நடிப்பு தாங்கிற நம்பிக்கை அவளுக்கு கணவனா வரப்போற அந்த ஒரு பையனுக்காவது உண்டாகணும் இல்லையா? ஆமா, அப்படி ஒரு துணிச்சலான பையன் கிடைக்கிற வரைக்கும் நான் எப்படியப்பா என் பொண்ணை இந்த நெருப்பாத்துல நீந்த சொல்ல முடியும்? எனக்கு நடிக்க தெரியுதோ இல்லையோ, மத்தவங்க நடிக்கிறது நடிப்பா இல்லையான்னு நான் புரிஞ்சுக்க முடியும். அப்பா மாதிரியே துணிச்சல் இருக்கான்னு கேட்டாரு. துணிச்சல்? ஆமா, அது நிறைய இருக்கு. சரி, நான் வரமா. என்னப்பா, நீங்களே பேசி முடிவு பண்ணலாம். ஒரு பெரிய காரியத்தை சாதிக்காச்சு. கொஞ்சம் பொறுங்க, பெரிய விஷயத்தை நினைச்சுக்கிட்டே ரொம்ப பேர் சின்ன சின்ன விஷயங்களை கோட்டை விட்டுடுவாங்க. நாம அப்படி பண்ணிடக்கூடாது. அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அவ டிரெஸ் எப்படி, அவ முடி அலங்காரம் எப்படி, அவ நகை நட்டு நட உட பாவனை எல்லாத்தையும் எனக்கு கரெக்டா சொல்லியாகும். யூ டோன்ட் வரி, உன்னை கிராமத்துக்கு அழைச்சிட்டு போறபோது லட்சுமியாவே மாத்தி அழைச்சிட்டு போறேன். ஆனா அந்த பொண்ணு மாதிரி என்னால நடிக்க முடியுமா சந்தேகப்படுறீங்களா? நீ நடிச்சிருவ, ஆனா இந்த நடிப்பு கொஞ்சம் சிரமம். எப்படி? அவ பேசுற பேச்சு இருக்கு ஜவ்வு மாதிரி, இழு இழுன்னு இழுத்து தாங்காது படு போ. கிராமத்து பொண்ணு பாரு சார், கிராமத்து பொண்ணு, இங்கிலீஷ் பொண்ணு, ஹிந்தி பொண்ணு, எந்த பொண்ணு வேணாலும் என்னால நடிக்க முடியும். ஒரு சின்ன விஷயம், நாம திட்டத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும்
அந்த ரூமை விட்டு நீ வெளியே வரக்கூடாது. ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடக்குறது சமத்தா இருக்கும். ஆனா நீங்க என்னங்க பல பேருக்கு நன்மை செய்யறதுன்னு இறங்கின பிறகு இதையெல்லாம் ஒரு சமமா எடுத்துக்கிட்டோம்னா நம்மால எதை சாதிக்க முடியும்? நீங்க சொல்ற வரைக்கும் நான் எந்த புகையிலும் தனியா இருக்க தயார். தேங்க்யூ டாக்டர் சார். வாங்க 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 வாங்க. எப்ப டாக்டர் வந்தீங்க? இப்பதான் வந்தேன். அம்மா என்ன விஷயம்? எல்லாம் வழக்கம் போலதான். இந்த பொண்ணு கணத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துருக்கு. கயிறு இருந்து பக்கெட் கணத்துல வந்துருச்சுன்னா இது என்ன செய்யும்? இயக்குவரையால மண்டிய பழந்துருக்காங்க. கூட்டல் கேட்டு ஓடி போய் ஆயிடுச்சு. சரி ஆமா வந்து உட்காரு. சிவலிங்க சார், இந்த கிராமத்துல பிராக்டிஸ் நடக்கிறதே உங்க ஃபேமிலியாவா? எங்க தலைய கேட்டு. ஐயோ பாத்தீங்களா டாக்டர்? என்ன ரத்தம்? சேப்பு ரத்தம் கேட்டீங்களா சார்? மத்தவங்களுக்கெல்லாம் ரத்தம் பச்சையா இருக்கும், இந்த அம்மாவுக்கு மட்டும் சிகப்பா இருக்கு. வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? தலைய கட்டணும். சின்ன காயம்தான், சரியா போயிடும். கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. நான் இங்கிலீஷ் கதைகள்ல படிச்சிருக்கேன், ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு. அதெல்லாம் கதை தானே நினைச்சது உண்டு. ஆனா இப்ப கண்ணுக்கு நேராவே பாக்குறேனே, இவன் என் பொண்ணாவே இருக்கா? உங்க திட்டம் வெகு ஈஸியா நிறைவேறது சுந்தரம். எதுக்கும் ஒரு டெஸ்ட் பார்த்துருவோம். நானும் ஒரு டெஸ்ட் கேட்டதில்ல. யாராவது நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது. பாப்போமே. உமா, இந்த காயத்துக்கு போடுற ஆயின்மெண்ட் அந்த ரூம்ல அலமாரில இருக்கு. பச்சை டப்பால இருக்கு. போயிட்டு வந்துடுங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். ரொம்ப நன்றி. நம்முடைய திட்டத்துக்கு இவர் சட்ட ஞானத்தோட இவர் மகனும் உதவியா இருப்பாங்கிற காரணத்தினால அவரையும் மெட்ராஸ்ல அழைச்சிட்டு வந்திருக்கோம். எப்படி புரியலையே? எல்லாம் விவரமா சொல்றேன். ஆனா நாம உடனடியா ஒண்ணு செய்யணும். ராணி இருக்க வேண்டிய இந்த இடத்துல இனிமே லட்சுமி இருக்கணும். லட்சுமி இருக்க வேண்டிய எல்லா இடத்துலயும் லட்சுமிங்கிற பேர்ல ராணி இருக்கணும். அதனால என்ன நடக்கும்? நீங்க என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. ஆனா இந்த ரகசியத்தை நாம ஜாக்கிரதையா காப்பாற்றணும். ஆமா டாக்டர், இந்த ரகசியம் அந்த ராட்சசுகளுக்கு தெரிஞ்சதோ அப்புறம் பிரளயம்தான். அம்மா ஜாக்கிரதை. நாம ஜாக்கிரதையா இருக்கலாம்ப்பா. டாக்டர், முதல்ல அந்த களிமண்ணை கூப்பிட்டு சொல்லி வைங்க. அது ஏன் நினைச்சுட்டா யாருக்கே வளர குட்டிடும். நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாது. லட்சுமி தோட்டத்துக்கெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டிருந்த எனக்கு கேட்க கோபம். நான் உன் விஷயத்த ரொம்ப பொறுமையா இருக்கு. இல்ல டாக்டர், இனிமே நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன். தலைவலிக்குது, ஜுரமா இருக்குன்னு சொன்னேன்ல. அதிகமா இருக்கு. சரி சரி வா, மருந்து தர. வா அந்த பொண்ணு. என்ன அப்படியே அசந்து நின்னுட்டாப்ல இருக்கு? என்னங்க இந்த பொண்ணு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? என்னையே நான் கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கு. உருவம் மட்டும் தாமா அப்படி? அவளுடைய உள்ள இருக்க வைரம் பாஞ்ச உள்ளம், மத்தவங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிற உள்ளம். உன்னை போலவே இருக்க அவளுடைய உருவத்தையும் உங்கட்ட இல்லாத அவளுடைய தைரியத்தையும் உண்டுபடுத்தி உங்களுக்கெல்லாம் நல்வாழ்வு கொடுக்கணும் தான் அவளை இங்க அழைச்சு வந்திருக்கிறேன். அது எப்படிங்க? இதோ பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து இதே அறைக்குள் தான் நீ இருக்கணும். நீ இருக்க வேண்டிய எல்லா இடத்துலயும் அவ இருப்பான். எல்லா இடத்துலயும்? எல்லா இடத்துலயும் தான். எல்லா இடத்துலயுமா? எல்லா இடத்துலயும். எல்லா இடத்துலயும் தான். சரியா இருக்காதுங்க, ரொம்ப டேஞ்சர் ஆயிடுங்க. என்ன டேஞ்சர் ஆயிடும்? போங்க, நீங்க உங்ககிட்ட சொல்றது. சார், அவ என்ன கேக்குறான்னு எனக்கு புரியுது. அவளை என்கிட்ட விட்டுட்டு போங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே, இத பாரு, அந்த பொண்ணு சொல்றது கேளு, எல்லாம் சரியாயிடும். வாம்மா இப்படி ஓகே. ஏம்மா நீ என்ன கேட்க போற? என்கிட்ட கேளு. வந்து
நான் இருக்கிற எல்லா இடத்துலயும் நீங்க இருக்க போறீங்களாமே, அது ரொம்ப டேஞ்சர் ஆயிடாதுங்களா? என்ன டேஞ்சர்? என்ன நீங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்காம பேசுறீங்க? எல்லாரும் உங்களை நானுன்னுதான் நம்புவாங்க. அதே மாதிரி என் வீட்டுக்காரரும் உங்களை நானுன்னு நம்பி ஏதாவது நடந்து போச்சுன்னா அது அப்புறம் சரிப்படுத்த முடியுங்களா? ஓஹோ, உனக்கு அந்த பயம் வந்துருச்சா? ஏ பைத்தியம், டாக்டர் நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோமா? உன்ன நான் இங்க விட்டுட்டு போறேன், டாக்டர் உன்ன நான் தான் நினைச்சுக்கிட்டு. அதுக்கு நான் இடம் கொடுத்துருவேனுங்களா? இவதான் பெரிய இவ, நான் மட்டும் இடம் கொடுத்துருவேனா? ஐயோ, நான் உங்களை சொல்லலைங்க. இப்படி வாங்கல, கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க ரெண்டு பேரையும் பேச கூட உள்ளீங்க. என் வீட்டுக்காரரு எப்போ எப்போன்னு இருக்காரு, அவர் முழிக்கிற மொழி என்னன்னு எனக்கு தானங்க தெரியும். சரி, அப்படி உன் வீட்டுக்காரர் முழிக்கிற நேரத்துல அவருக்கும் தெரியாம உன்ன நான் அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிடுறேன். அனுப்புவீங்களா? நிச்சயமா அனுப்புறேன். என் வீட்டுக்காரருக்காக கேட்டுக்கிறேனுங்க, அத கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சிருங்க. இதுல குறைச்சல்ல. சொன்னியே நான் தான் அப்பவே சொன்னேன். அடி பதக்கன் இந்த உதவாங்கிறதுக்கு மன ஒத்துக்கப்படாத.
இதாயையும் நம்ப மாட்டேன், பேயையும் நம்ப மாட்டேன். இனி நம்பாம என்னமா பண்றது? என்னமா இது கதையா இருக்கு? மாசக்கணக்கா ஒருவேளை சோத்த போட்டு இவ சரீரத்தை உடுக்கி வச்சிருக்கோம். நாக்கு தள்ளுற மாதிரி நங்குன்னு ஒரே உதையில நம்ம ரெண்டு பேரையும் சாச்சு விட்டாளே. சாச்சு விட்டாளே. இல்லைன்னா இந்த தெம்பு இவனுக்கு வருமா? வருமா? ஒரு வழியா ராத்திரி சாப்பிட்டுக்கலாம். ஆமா, படிச்சுட்டு வந்த பத்து பிள்ளைங்க பசிக்குதுங்குது, ஒரு வழியா ராத்திரிக்கே சாப்பிட்டுக்கலாம். அது எப்படி இந்த பிள்ளைங்க? இதுல குடுக்கறதுக்கு எங்கிட்ட எதுவும் இல்லையம்மா. ஒண்ணுமில்ல? இல்லம்மா. எங்கெல்லாமோ கறக்க வேண்டியது, எப்படி எல்லாமோ இருக்கு, எப்படி எல்லாமோ இருக்க வேண்டியது, இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப இவங்க குடுக்கறதுக்கு வீட்டுல ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியாதுமா. என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், அது எதுல இருக்குங்கிறதும் எனக்கு புரியும். வாங்க. திருநெல்வேலி அல்வா. சரி, திருநெல்வேலி போச்சுடி. மணப்பாற முறுக்கு சமார். மணப்பாறையும் போயிடுச்சு. என்ன வயது? திருநெல்வேலி போச்சு, மணப்பாறை போச்சுன்னு. திருநெல்வேலி அல்வாவும் மணப்பாற முறுக்கும் போச்சுன்னு. ஐயோ, மைசூர் போய்கிட்டு இருக்க. மைசூர் பாக்கு. உங்களுக்கு சமமா கத்த முடியுமா?
யாரு? நான் தான். பச்சிதா கண்ண மறைக்கும் பாங்க. பயமுமா கண்ண மறைக்குது. எனக்கு புறவிலேயே ரெண்டு உண்டு. இனிமேலாவது தைரியமா நில்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில். உங்களை பட்டினியால சாவ சொன்னது யாரு? கூட பிறந்த அக்கா. நீயே சொல்லு. இந்த வார்த்தையே சொல்லாம. சொல்றா. ஏன் சொல்றா? சிங்கம் தூங்கினா சிற்றெரும்பு கூட மூக்கல ஏறுமா? அப்ப சிங்கத்துக்கு தும்மல் வராது? சோத்து பிண்டங்கிறது சரியா இருக்கு. நான் எதுக்காக சொல்றேன்? உமக்கு எதிரையா சந்தேகம் வருது? இப்ப வரக்கூடாதோ? புரிஞ்சுக்கையா? பிறந்தவன் கோழையானா பிறந்தவன் கூட அப்படித்தான் சொல்லுவான். ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்னத்தையா சுகத்தை கண்ட? கல்யாணத்துக்கு முன்னால வீட்டுக்குள்ளேயே சோறு தின்னுகிட்டு இருந்தேன். இப்ப திண்ணலையே தின்னுட்டு அங்கேயே கிடக்குறேன். கிடக்குறல்ல? இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா? இவ்வளவு பெரிய வீட்டுல பாலும் சோறும் தின்னுப்பிட்டு தனித்தனியா கிடக்குறத விட பிச்சை எடுக்கிற நேரத்திலேயாவது புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். திருந்த இருந்த வாயா என் கூட வரணு? இலே, நீ அவ பின்னால போனே பிச்சை எடுத்து தான் சோறு திங்கணும். ஆமா, இங்க மட்டும் என்ன வாழுது? தினம் வெளியில நின்று தானே சோறு கேக்குறேன். இங்க அக்கா பசிக்குதேன்றேன், அங்க அம்மா பசிக்குதேன்னு. அவ்வளவுதானே வித்தியாசம்? தீவா போலாம். இலே, கடைசியா சொல்றேன், கூட பிறந்த அக்கா வேணும்னா என் பேச்ச கேளு. யோ, நானும் கடைசியா சொல்றேன், கட்டின பொண்டாட்டி வேணும்னா ஏன் பேச்ச கேளு. இவ என்னடா பெரிய பொண்டாட்டி? என்கிட்ட பணம் இருக்கு. நான் நினைச்சா இவள மாதிரி ஆயிரம் பேரை உனக்கு கட்டி வைப்பேன். இவ என்னைய பெரிய பணக்காரி பிசாசு? என்கிட்ட அழகு இருக்கு. நான் தெருவுல போனேன்னா ஆயிரம் பேர் என் பின்னால வருவான். இந்த மாதிரிலாம் அசிங்கமா எல்லாம் பேசக்கூடாது. இப்ப என்ன நடந்து போச்சுப்பா? நான் தான் வரேன்னு சொல்லிட்டுனேன். இலே, அவ பின்னால போயிடுக்கா. நீ உனக்கு அவளை பத்தி ஒண்ணும் தெரியாது. நீ வேணும்னா அவளை தனியா தெருவுல அனுப்பிச்சு பாரு. நிச்சயமா பின்னால ஆயிரம் பேர் போவான். அப்புறம் நான் ஆயிரத்தில் ஒருவனா தான் இருக்கணும். அதோட ஒழுங்கா நானே போயிடலாம். நீ வா போலாம். இலே, நன்றி கிட்ட பயலே. நான் கூட பிறந்திருக்கண்டா, இத்தனை வருஷமா வடித்தி வடித்தி கொட்டி இருக்கண்டா, உனக்கு போட்ட சோத்தை குவிச்சு வச்சிருந்தா, புதிய வலையை விட பெரிய வலையா இருக்கண்டா. என் பேச்ச மீறி நேத்து வந்தவ அவ பின்னாலே நான் ஓடுறேன். ஏய் இவ்வளவு நேரம் பொம்பளை பிள்ளைங்களை தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப கைக்கு வசந்த ஆம்பளை பிள்ளை பத்தியமா கை நிட்டு. என்னதான் அவருக்கு தம்பியா இருந்தாலும் இன்னொருத்திக்கு புருஷனாகி நிக்கிறாரு. அவரை அடிக்க போறேன். எங்க அக்காவையா கை நீட்டி அடிச்ச நீ? உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டு சரித்திரத்துல உனக்கு ஒரு இடம் உண்டு. போங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது. தினம் ரேடியோல எத்தனை பாட்டு வைக்கிறாங்க? இதுல ஒரு பாட்டு பாடு.
சரி நான் பாடுறேன், ஆனா யாராவது கூட பாடினா தான் எனக்கு வரும். இப்ப பாடுறதுக்கு இந்த நேரத்துல நான் போய் ஒருத்தனை கூட்டிகிட்டு வர முடியுமா? ஏன், நீங்க பாடுங்க. எனக்கு தெரிஞ்ச பாட்டா இருந்தா பாடுங்க. ஐயோ, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, தினம் ரேடியோல 10 வாட்டி வைப்பாங்க. பாடு. நீங்க சிரிக்கப்படாது. மம்மி மம்மி மாடர்ன் பிரேட். நீங்க பாடலையே. இதா, இதுல சேர்ந்துக்கலாமே. மம்மி மம்மி மாடர்ன் பிரேட். புரதம் செறிந்தது. மம்மி மம்மி மாடர்ன் பிரேட். வைட்டமின் நிறைந்தது. மம்மி மம்மி மாடர்ன் பிரேட். போஷாக்கு அளிப்பது. மம்மி மம்மி மாடர்ன் பிரேட். எங்கும் கிடைப்பது. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு, அடுத்த நிகழ்ச்சி சில வினாடிகளில் தொடரும். அதோட வேலை முடிஞ்சு போச்சா?
நானும் தெரியுமா, இனிமே என்னால தாங்காதமா, பொழுது விடிய போகுது, நீ போய் குரங்கிய கூட்டிட்டு வா, அவ என்ன ரூபா கேட்டாலும் சரி கூட்டிட்டு வந்து. Thank you.
லட்சத்திலே புதைக்குதடா உண்ட வந்த பேய்கள் ரெண்டு இருக்கு அதை ஓட்டிவிட்டு அப்புறமா என்னை அடக்கு உண்ட வந்த பேய்கள் ரெண்டு இருக்கு அதை ஓட்டிவிட்டு அப்புறமா என்னை அடக்கு
கிட்ட இப்படியா பேசுறது? அன்பா அனுசரணையா? அத சொல்லுங்க. தம்பி பொண்டாட்டிய ஒழுங்கா நடத்திருந்தா இந்த அடிதடி ரகடெல்லாம் வருமா? சார், இவங்க என்ன அடிப்பாங்க, நான் அவங்களை திருப்பி அடிப்பேன். எங்க குடும்பத்துல இதெல்லாம் சகஜம். இங்க அடிதடி இல்லைன்னா பொழுதே போகாது. வம்சமே அப்படி சார். அப்படிலாம் இருக்க கூடாதுமா. எல்லாம் அனுசரிச்சு நடந்துக்கணும். சரி சரி, இனிமேலாவது ஒத்து பேருங்க. ஐயோ சாரு, எங்க அம்மாவை விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த கூட்டம் எல்லாம் எங்க சொல்றதுக்குன்னு வந்திருக்காங்க. இவங்களை வெளியே அனுப்பிட்டு நீங்க போங்க. முதல்ல எங்க கருத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க சார். மத்தவங்க எல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள, இந்த வீட்டுல இவனுங்களுக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேளுங்க சார். சொத்து என்னது, இந்த வீடு என்னது, அதுக்கு என்ன ஆதாரம்? பொண்ணு மேல பத்திரம் இருக்குடி, எழுதி அந்த பத்திரத்தை வெளியே. அடி வாத்திச்சி, அதை எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கிறேன். அந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுக்கவா? அடிய பழமொழி, அந்த பத்திரத்தை வெளியே எடுக்கல, உனக்கு சத்திரத்துல கூட இடம் கிடைக்காது. என்னடி இது புது மொழி போடுறா? எவ எந்த மொழி போட்டா என்னமா பத்திரத்தை தர முடியாது. உங்க அத்தனை பேருக்கு சொல்றேன், என் நிலத்துல யாரும் அறுவடை பண்ணக்கூடாது. உடனே கரையறுங்க.
என்ன கார் வரையா? இத்தனை காரம் இல்லாம இந்த கலவன் திடீர்னு வந்து அறுவடை பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. என்ன சங்கதி? எல்லா சங்கதியும் அம்மா கையில இல்லடா இருக்கு. சாக போற கிழவனை பத்தி நமக்கு என்னடா? நீங்க எல்லாரும் அறியலாம். உங்க எல்லாருக்கும் கடைசியா எச்சரிக்கை பண்றேன். எவன் அறுத்தாலும் சரி, அவனோட எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, அத்தனை பேர் தலையையும் இளநீர் சீவர மாதிரி சீவி தள்ளி போடுவேன். கரையா இருக்க இந்த கலவன் சும்மா கத்திட்டு போயிடுவாரு. இந்த சொல்லு சொல்றாரு. அதானே ஆளுந்து ஒவ்வொருத்தரையும் குண்டாட்ட கூட்டி வந்து கழுத்து விட்டு கால விட்டு நாங்க எல்லாம் எப்படி வேலை செய்யறது? ஐயா போடுற ஆட்டமெல்லாம் அம்மாவை கண்டு அடங்கி போடுவாரு. நீ உடனே போய் அம்மா விட்ட இங்க நடக்க சங்கதி எல்லாம் சொல்லி கையோட கூட்டிக்கிட்டு வா. அப்படியா? ஆமாம்மா. அவருக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? தைரியமா? அருவா கம்புகளோட அடியாளத்துல கூப்பிட்டு வந்திருக்காருமா. என்னடி இது? என்ன என்னடி இது? அவருக்கு மாத்திரம் தான் அடியாளுங்க கிடைப்பானுங்களா? பத்துங்கிற இடத்துல இருபதை தூக்கி எரிஞ்சா நமக்கு நாலு முரட்டு முட்டா பசங்க கிடைக்காமலாம் போயிடுவானுங்க. வாமா போய் பாத்துருவோம். நீங்க தலைக்கு பத்து பத்து ரூபா தர்றேன், போய் அறுவடை செய்கிறான். நீங்க வெட்டுங்கடா. நீ தடுக்கலம்மா, இங்க பல கொலைகள் நடக்கணும், வெத்த ஆறு ஓடணும். எதுக்காக? இந்த அறுவடைய தடுத்து நிறுத்தத்துக்காக. ஆமா, அறுவடையை தடுத்து நிறுத்தணும்னா எந்த கூட்டம் வயல்ல இறங்கி அறுவடை பண்ணதோ அந்த கூட்டத்தை பார்த்துல நீங்க சொல்லணும். சொல்றதா? கெஞ்சினேன் கதர்னேன். ஆனா கடைசியா இந்த தண்டாளி குடுக்கறேன்னு சொன்ன பத்து ரூபாய் காசு காட்டப்பட்டு இவங்க அறுவடை பண்ண தொடங்கிட்டாங்க. பத்து ரூபாயா? ஓஹோ, எச்ச கையால காக்க ஓட்டாத இந்த அம்மா பத்து ரூபாய் தர்றேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம்மா. இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து இந்த அம்மாவோட கொடுமையும் குணமும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஜனங்க கேவலம் பத்து ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்டு ஈவ இறக்கம் இல்லாத இந்த அம்மாளுக்கு ஆதரவு கொடுத்தா அறுவடை பண்ண தொடங்கிட்டாங்க. ஆமாம்மா. வாமா இப்படி. யார் இந்த பொண்ணு? இந்த ஜனங்களுக்கு தெரியாதா? தகப்பனுக்காக சொத்துக்களையும் தாய் நாட்டுக்காக கணவனையும் பறி கொடுத்துட்டு விதவையாக நிற்கிறாளே. இந்த பொண்ணு பிச்சையா கொடுத்த சொத்தை ஏக போகமா அனுபவிச்சுக்கிட்டு விதவையான இவரையும் இவளுடைய ரெண்டு குழந்தைகளையும் பசியும் பட்னியுமா போட்டு சித்திரவரை பண்ணி கடைசியா வீட்டை விட்டா வைக்கினாலே அந்த அம்மா சொல்றா பத்து ரூபாய் தரேன்னு. ஏன் சொல்றா? அது புரியாதவங்க அறுவடை பண்ணிட்டு போகட்டுமே. அண்ணன் தம்பிகளோட பிறக்காதவங்க அறுவடை பண்ணட்டும். அக்கா தங்கச்சிகளோட பாசம் புரியாதவங்க அறுவடை பண்ணட்டும். தான் பெத்த பொண்ணு தன்னுடைய உடன்பிறப்பா இப்படி விதவையாகி வெறும் கழுத்தோட நின்னா அவ படுற வேதனை எப்படி இருக்கும் எண்ணு பார்க்கும். இதயம் இல்லாதவங்க அறுவடை பண்ணட்டும். நீ வாமா போகலாம். அம்மா கொஞ்சம் நின்னுங்கம்மா. இப்படி என்னென்னமோ சொல்லி எங்களை எல்லாம் கலங்க வச்சுட்டு நீங்க போயிட்டா என்னமா அர்த்தம்? இப்ப நாங்க என்னமா செய்யணும் தெளிவா சொல்லுங்கம்மா. இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு தெளிவு பிறக்கலையா? தன் மனைவி விதவையானாலும் பரவாயில்ல, இந்த நாட்டுல உள்ள கோடான கோடி பெண்களோட மாங்கல்யம் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக போர்க்களத்துல உயிர் நீத்தானே அந்த வீரனோட குழந்தைகளுக்கா இந்த அவல நிலைமை? பாருங்க இந்த பிள்ளைகளே, இந்த குழந்தையோட பரிதாபமான முகத்தை பாருங்க, இது போட்டுக்கிற தெளிந்த துணிகளை பாருங்க. நீங்க எல்லாம் புண்ண குட்டிங்களை பெற்றவங்களாச்சே, இதனால பார்க்கும் போது உங்க நெஞ்சு போதலையா? ஒண்ணு சொல்றேன், தியாகம் செய்தவனோட குடும்பத்தை நாம நடுத்தரவுல நிக்க வச்சா இனி நமக்காக தியாகம் செய்ய எவனுமே முன்வர மாட்டான். போர்க்களத்துல உயிர் நீத்த வீரனோட குழந்தைகளை பசி பட்னியால சாக விட்டா இனி போருக்கு செல்ல எந்த வீரனுமே துணிய மாட்டான். அதையெல்லாம் மறந்துட்டு அந்த அக்கிரமக்காரி தரேன்னு சொல்ற பத்து ரூபாய் காசப்பட்டு அறுவடை பண்ண இறங்கிட்டீங்களே, உங்களுக்கு தெரியுமா? முப்பது வெள்ளி காசு காசப்பட்டு ஒருத்தன் ஏசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்துட்டாயா? அதுக்கு பிறகு எத்தனையோ கோடான கோடி முப்பது வெள்ளி காசுகளை இந்த உலகம் பார்த்துடுச்சு. ஆனா நாளது வரைக்கும் ஒரே ஒரு ஏசு கிறிஸ்துவை இன்னமும் இந்த உலகம் பார்க்க முடியலையா? இத்தனை நியாயங்களை எடுத்து சொல்லி இருக்கேன், இதுக்கப்புறமா அந்த அம்மா கொடுக்கற பத்து ரூபாய் தான் பெருசு நினைச்சு அறுவடை பண்ண தொடங்கினீங்கன்னா அதுக்கு முன்னால எதுக்காக இந்த குழந்தைய கொல்லணும்? அவளுகளும் எல்லாம் வெட்டி எறியணும். இப்ப சொல்ற தங்கச்சி
இந்த குழந்தைகளை ஏமாத்தி வாங்கி அத்தனை சொத்தையும் திருப்பி இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வரைக்கும் அறுவடையில மட்டுமல்ல தங்கச்சி, அவளுக்கு சம்பந்தப்பட்ட எந்த காரியத்துக்கு ஒத்துழைக்க மாட்டோமா? என்ன சொல்றீங்க? பாவி மகன் நம்ம புடியை கெடுத்துட்டாடி. என்னமா இது? ஊரே ஒன்னா திருப்பி விட்டு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாம செய்து விட்டாடி. அரையாமா நீ ஒண்ணு இவ கிடக்குறா, கோர்ட்ல பாத்துக்கலாம் வாமா. அடி பாவி, இவ்வளவு நேரம் கத்தி கதறி இருக்க இன்னுமா நீ கோர்ட்டுக்கு போற சொல்ற? போடி, தீர்ப்பு எப்படி வேணாலும் ஆகட்டும், ஏன் உனக்கே ஆறுதா வச்சுக்கோ. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கடி, உனக்காக வாதாட போற வக்கீலோ தீர்ப்பு எழுத போற ஜட்ஜோ இந்த வயல்ல இறங்கி அறுவடை பண்ண வரமாட்டாங்க. அன்னைக்கும் இதே ஜனங்க தான் விதைக்கணும். அதுவே அவ பேசி இந்த கூட்டத்தையே வெறி பிடிச்சு நிக்க வச்சுட்டு இருக்கிறான். அங்க நின்று தயார் பண்ணிட்டு இருக்கிறீ. இப்ப நம்ம நிலைமை என்னடி? என்ன நம்ம நிலைமை? அடியே, அவ ஊர ஒண்ணா திருப்பினாலும் ஒழுங்கா ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா? என்ன சொன்னா? ஏண்டி ஜட்ஜு வக்கீல் மாவட்ட அறுவடை பாப்பாங்க? பண்ண மாட்டாங்க. எனக்கு தானே வந்து பாக்கணும். ஆமா, இனிமே இவங்க வந்து நமக்கு பாப்பாங்களா? அதுக்கு என்னமா பண்ண சொல்றேன்? அடியே, இனிமே நாம இந்த ஊர்ல காலம் தள்ள முடியாது. அதனால யாரையாவது வச்சு உன் புருஷன்கிட்ட சமரசம் பேசி ஆத்தவருக்கு சுருட்டிக்கிட்டு வந்த வேலைக்கு வித்துட்டு நாம பிறந்த ஊர் போய் சேருவோம். நான் சொல்றேன், நம்ம ஊர் பட்டாமணியம். என்னங்க விஷயம்? ஒண்ணும் இல்ல, நம்ம சிவலிங்கத்தோட சம்சாரமும் அவர் மாமியாரும் இவர்கிட்ட சமரசம் பேசணுங்கிற தீர்மானத்தோட வந்திருக்காங்க. அத்தரி பாட்சா எங்க வந்திருக்காருங்க? இன்னையா அது வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட எப்படியாவது பேச ஏற்பாடு பண்ணுங்கன்னு தான் என்ன நினைச்சிருக்காங்க. அம்மா தாயே, அலறிக்கிட்டு காலில் வந்து விட வைக்கிறேன்னு சொன்னியே, வந்து நிக்க வச்சுட்டியம்மா. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். என்னம்மா பேசலாமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? பேசணும்னு தானே இவ்வளவு பண்ணோம். பேசுவோம் பேசுவோம் பேசுவோம். போய் வர சொல்லுங்க ஐயா. நீங்க எல்லாரும் ஒதுங்கி போங்க. கூப்பிடுற வரைக்கும் யாரும் பக்கத்துல வரக்கூடாது. போங்க போங்க. வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. என்ன சமாச்சாரம்? அதாவது வம்பு தும்பு இல்லாம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை காணலாம்னு நாங்க வந்திருக்கோங்க. அருமையான யோசனை. அதுக்கு நீங்க மத்தியஸ்தம் இருக்கணுங்க. நான் இருக்கேன் நான் இருக்கேன். இந்த பாருங்கம்மா, சமரசம் பேசணும்னா விவகாரத்துல சம்பந்தப்பட்ட ரெண்டு சாராரும் உட்கார்ந்து பேசினாத்தாரே அது சரியா இருக்கும். அது நியாயம். உங்க வீட்டுக்காரரோ அல்லது அவர் பொண்ணு உமாவோ வந்து பேச சம்மதிக்கிறீங்களா? என்னம்மா இது? என்னம்மா இதுனா எப்படிமா? ஏய் நீ கத்துற. இத கத்தாம என்ன பண்ணுறா? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்து பேசாம எப்படி விவகாரத்தை சமரசம் முடிக்கிறது? ஒருத்தர் என்ன ஐயா, ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசட்டும் ஐயா. அது சரி அது சரி. சிவலிங்கம் கொஞ்சம் எப்படி வாங்க. பேசுறது எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சமரசம் பேச போறது நீங்களா உங்க பொண்ணா? பாருங்க, நாங்க ஏமாந்தவங்க, ஏமாடிங்க, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த பொண்ணு லட்சுமி தான் எங்களுக்காக எப்படி எல்லாமும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. எங்க சார்பில் அது உட்கார்ந்து பேசட்டும், அது என்னென்ன சொல்லுதோ எதை எதையெல்லாம் ஒத்துக்குதோ எல்லாத்துக்கும் நாங்க கட்டுப்படுறோம். அது சரி. அம்மா லட்சுமி, அவ பேசினா நாங்க பேச தயார் இல்ல. யார் பேசினா என்ன? அதோட மத்தியஸ்தம் நான் இருக்கேன்ல. என்னமோங்க, உங்களை நம்பித்தான் நாங்க ஒத்துக்கிறோம். அந்த பிடவரையே பேச சொல்லுங்க. அம்மா லட்சுமி. ஆமா என்ன சார் பேசுறது எல்லாம் கேட்டல்ல? கேட்டேன். பேசலாமா? என்ன சமரசம்? அட என்ன சார் வேண்டி கிடக்குற சமரசம்? அது அவளை சொல்ல விட்டா தானே நாம புரிஞ்சுக்க முடியும். சரி சார் சொல்லட்டும். ஆனா இத பாருங்க, வர வரன்னு பேசிட்டு கூடாது. என்ன விஷயமா குயிக்கா சொல்லுங்க. குயிக்கா சொல்லிடுங்க. அதாவதுங்க, குடும்பம் ரெண்டு பட்டு போச்சு. சரி, இனிமே ஒத்துருக்க முடியாது. உங்க இஷ்டம். அதனால நாங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து ஒதுக்கி விட்டுறோம். சார், முதல்ல கொடுக்க வேண்டியவங்க யாரு, வாங்க வேண்டியவங்க யாருங்கிறத தீட்ட பிறகு தான் சார் மத்த பேசலாம். நீயே சொல்லு, கொடுக்க வேண்டியவங்க யாரு? கொடுக்க வேண்டியவங்க உமாதான், கையேந்தி வாங்க வேண்டியவங்க இவளகதான். ஏண்டி எங்களை இவகிட்ட கையேந்தி நிக்க சொல்றியா? அது வந்து உமா இல்லடி அம்மா. என்ன சொல்லி கையேந்தி நிக்கணும் தெரியுமா? அடி அம்மா, உமா இறந்திருந்த உங்க அப்பா ஏன் முகர கட்டிய பார்த்து ஆசைப்பட்டாரு? அவர் ஆசை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக உங்க சொத்து இல்லாட்டியும் விட்டு கொடுத்து விடுதலை பத்திரமா தந்தவராச்சு. இப்போ உன் சின்னம்மா பசி பட்டினி இல்லாம காலம் தண்டதுக்கு நீ சொன்ன பாரு, ஏதாவது அப்படி ஏதாவது குடுடி அம்மானு மண்டிட்டு மடியேந்து கேளடி. போட சொல்ற பிச்சை. நாங்க ஏண்டி பிச்சை கேக்குறோம்? நீ ஒண்ணு கேட்க வேண்டாண்டி, நீ கேட்க கூட வேண்டாம், சும்மாவே கொடுக்க சொல்றேன் வாடி. ஏய் நல்லா பாருடி, இந்த பொண்ணு கவனம் இருக்கா? அன்னைக்கு வறுமை வந்துடுச்சு போலி நடக ஆடுனீங்களே, அப்ப தன் கையில இருந்த வளையல கட்டி ஓம் கைக்கு போட்டாளே. அந்த பொண்ண பார்த்து அடி அம்மா, எங்க சொத்து மட்டும் இல்ல உலகத்தையே வித்து வைரத்திலயும் வைடூரத்திலயும் வலை பண்ணி போட்டாலும் இன்னைக்கு அதை போட்டுக்க முடியாத சூழ்நிலை நிக்கிறேடி அம்மான்னு மன வருந்தி ஒரு சொட்டு கண்ணீர் விடுறி.
பாத்தியத்தை தூக்கி எறிஞ்சி பூரண உரிமைப்படுத்தி இன்னைக்கு இப்பவே பத்திரத்தை உன் பேருக்கு எழுதி கொடுக்க சொல்றேன். நீ மட்டும் விடுறி பாப்போம் கண்ணீர. ஐயா, நாங்க கண்ணீர் விடவோ கால பிடிக்கவோ இங்க வரல. ஏதோ ஈவரக்கப்பட்டு உங்களுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு வந்தா இவனுமா இப்படி எதிர்றாரு. மரியாதையா நாங்க கொடுக்கறத வாங்கிக்க சொல்லுங்க. இல்ல, இவங்க எத்தனை வக்கீல வச்சாலும் சரி, எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி, எங்க கிட்ட இருந்து சொத்தை எப்படி திருப்பி வாங்குறாங்கன்னு நாங்க பாத்துறோம். பாமா ஏய் நின்னுடி, என்கிட்ட சவால விட்டுட்டு போறேன். உன்கிட்ட இருந்து சொத்தை திருப்பி வாங்க நான் ஏண்டி வக்கீல் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் போகணும்? கேளுடி, ஒருத்தர் துணையா இல்லாம நான் ஒருத்தி தன்னன் தனியா நின்னு ஒரு மணி நேரத்துக்குள்ள உன்கிட்ட இருந்து சொத்த உமாவுக்கு மாத்திர பாக்குறியா? ஒரு மணி நேரத்துல, அரை மணி நேரத்துல மாத்துக்குமா பாக்குறியாடி? என்னமா இது, ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துல மாத்திரம் சும்மா உளறிக்கிட்டு மாத்தி காட்டுறேன் சார். முடியுமா உன்னால? என்ன இருக்கு அந்த வில்ல அனுபவம் பாத்தியத? யாருக்கு எது வரைக்கும்? மங்கம்மா கால பரியந்தம், அதாவது மங்கம்மா சாகர வரைக்கும். அப்படித்தான் செத்துக்கா ஆட்டோமேட்டிக்கா சுத்து உமாவுக்கு சேரும்னு அப்பவே சொன்னனே. இப்ப சொல்லுங்க, மங்கம்மா இயற்கையா செத்தாதான் சொத்து மாறுமா? என்ன பேச்சு பேசுற பொம்பளை பிள்ளை பேசுற பேச்சாயது? என்ன குடும்பம்டா இது? நான் வேற நடுவில்
இருங்க இருங்க சார், அவசரமே இல்லை. நிறுத்தி நிதானமா அவசரம் இல்லாம மெதுவப்படுங்க. யாரோவா? உன் வீட்டுக்காரமா? லட்டேஷ்வரா! லட்டேஷ்!
என்னால் நம்பவே முடியலையே. என்ன எதிரிகள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அதை புரிஞ்சுக்காம நான் செத்து போயிட்டதா தவறா நியூஸ் வந்துருச்சு. கைதிகள் பரிவர்த்தனையில என்ன விடுதலை பண்ணிட்டாங்க. நேரா வரேன். நீ எனக்கு குங்குமம் வைக்க வேண்டாம்.